துடி விநாயகா. பக்கத்து வீட்டு மீனாட்சி அக்காவ இது வரைக்கும் ஏழு எட்டு மாப்பிள்ள பாத்துட்டு போயிட்டாங்க. ஆனா கல்யாணமே நடக்கல. அதனால ஊர்ல எல்லாம் அந்த அக்காவை தப்பா பேசுறாங்க. எனக்கு நாளைக்குதான் முத முதல்ல பொண்ணு பார்க்க மாப்பிள்ள வராரு. அந்த முதல் மாப்பிள்ளைக்கே என்ன பிடிச்சு போய் அவரோடயே என் கல்யாணம் நடக்கணும். அத நினைச்சிட்டு புள்ளியார் வட்டம் போடுறேன். நல்லபடியா சேர்த்து வையி. புள்ளையாரப்பா 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 புள்ளையாரப்பா. மற்றும் எல்லாவித சைனா சண்டைகளும் நவீன முறையில் கற்றுக் கொடுக்கப்படும் போர்டுதான் வச்சிருக்கீங்களா? ஆனா நீங்க சொல்லிக் கொடுக்கிற சண்டை எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கான். அதனால எல்லா பேரும் கூடி பேசி காசு கொடுக்க மாட்டேன்னு தகராறு பண்றாங்க. கருப்பண்ணா சூடோ கத்துக்கிறவங்கள ஷூ டோ ஷூ டோ அப்படின்னு கத்துக்கணும். கராத்தே கத்துக்கிறவங்கள அப்படின்னு சத்தம் போட சொல்லு. கும்பு கத்துக்கிறவங்கள கும் கும் என்னமோ வெறும் சத்தத்தை போட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. இது தெரியாத நம்ம முட்டா பசங்க என்னமோ ஏதோ பூச்சம் பொறுத்து வந்துட்டு நான் ஆஸ்பத்திரி தான் ஓட்டிட்டு போக சொன்னேன். நாலஞ்சு தடவை ஊசி போட்டு செல்ல தங்கலையே தங்கச்சி விட்டு கூலி மாடு ரொம்ப ராசி ஆனதுன்னு அத்தை தான் அங்க அனுப்பிச்சு வச்சது. வயிற்றுக்கு சோறு திங்கறியா இல்ல வேற ராசி திங்கறியா? ஏதோ பத்து வருஷத்துக்கு முன்னாடி தப்பு நடந்து போச்சு, அதையே மனசுல வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி நாளை பின்ன அவங்க வீட்டுல ஏதாவது நடந்து? என் தங்கச்சியை கட்டி கொடுத்த அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சப்ப போட்டுக்கிறது பவுனாப்பத்திலேயான ஓசி பார்த்தவன் அவங்க கிட்ட மறுபடியும் மனசுல வச்சுக்க உனக்கு வெக்கம் இல்ல? டேய் அந்த மாட்டை கொண்டு அவன் வீட்டுல கட்டுற. ஐயோ வெட்டி வாடுறதுக்கு 1000 ரூபாய் மாட்ட திருப்பி அனுப்பிடுறேங்கறானே, இனிமே அப்படி நடக்காத விட்டுறா. இன்னே என்ன நின்னுட்டு இருக்க, திருப்பிட்டு போ.
நீதா கரைக்கு படி. ஐயோ ரெடி ஐயோ போடி, நாங்களா போல? வரலாமாடி. யாரு தீபா கரகம் பிடிச்சவங்க? கையும் காலையும் வச்சுட்டு சும்மா இருக்க முடியலையா? காலைய காலத்துல கல்யாணம் பண்ணிட்டு போனாதானே கரகம் பிடிச்ச சாணியங்க. எப்படி அவ கையும் காலையும் வச்சு சும்மா இருக்க முடியலையா? எங்கட இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா பழைய செருப்பு பிஞ்சு வேலை. ஆமா ஏண்டி, உன் வயசு என்ன என் வயசு என்ன, என்கிட்ட இப்படி செய்யலாமா? ஏக்க நீ செஞ்சுட்டு பழைய ஏமே சொல்றியா? அடி பாவி, நான் என்னடி செஞ்சேன்? ஆமா நீ ஒண்ணு செய்யாம தான் பாவனை வந்துருக்குதாக்கும். நம்ம பாரி ஒரு அம்மன் கோயில்ல ரெண்டு குட்டியான காணாம போச்சுன்னு சொன்னாங்க, அது இங்கயா நிக்குது? விசேஷ நாள், அதுவும் என் வாயில ஏதாவது வந்துடும். தள்ளுங்க 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 தள்ளுங்க. ஏன் போறால மீனாச்சி, நல்ல நாள் அதுமா இவதுக்கு இங்க வந்தா? பாவம் வந்தா வந்துட்டு போற வர்றே. ஐயோ இன்னைக்கு மங்களத்தை முத முதல்ல பொண்ணு பாக்க வர்றாங்க, இவ கால எடுத்து வச்சா விளங்குமா? வந்துட்டாளே எப்படி போ சொல்றது? உன்கிட்ட சொன்னா இப்படிதான் சொல்லுவேன். நான் போய் ஆத்தாட்ட சொல்றேன். ஏன் முட்டகோசு, இவ நேரத்துக்கு இந்த புடவை எடுப்பாவா இருக்கு? சவ சவன்னு பழுப்பேறி போய் அடியா குல கத்திரிக்கா. அவங்க எதை கட்டிக்க சொன்னா நீ கட்டிக்கிறதா? உனக்கு அறிவில்ல ஏண்டி கீரை உண்ட? ஏதோ வேணறதுக்கு உங்க ஆத்தா கூப்பிடறவா? எங்க ஆத்தாவுக்கு வேற வேலையே இல்ல. இது பாரு பாட்டி, மாப்பிள்ள வந்து மங்களத்தை பாத்துட்டு போற வரைக்கும் நான் எங்கயும் வரமாட்டேன்னு சொல்லு. இப்போ பாட்டி வரப்போறியா இல்லையாடி? நான் தான் வரமாட்டேன்னு சொல்றேன்ல, இப்ப நீ போறியா இல்லையா? வாடி. அந்த அக்கா தான் இருந்துட்டு போட்டுமே, சும்மா போன்னு விரட்டுறிய. உனக்கு என்னடி தெரியும், இவட ஏழு தடவை பொண்ணு பாத்துட்டு போயும் இன்னும் விளங்காம இருக்கா? இவ இன்னைக்கு இங்க கால் எடுத்து வச்சானா எல்லாம் நொட்டிக்கிட்டு போயிடும். பிள்ளையரப்பா, அந்த அக்காவுக்கு வந்த நிலைமை எனக்கும் வரக்கூடாது. என்ன பார்த்த உடனே புடிச்சு போற மாதிரி ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து அனுப்பி வை. நல்ல காலம் ராகு காலத்துக்கு முன்னாடி வந்துட்டீங்க. ஆமாங்க, நேரம் தப்பிடப்படாதுன்னு பையன் டாக்டர் மாவட்டமே அப்படி மேல உட்காருங்க, எடுப்பா பொம்பளை எல்லாம் பாக்குறாங்க. நம்ம பண்ணாடுச்சு, அது பக்கத்துல இருக்கிற நஞ்சா இருக்கு. மாப்பிள்ள குழாச்சட்டை எல்லாம் போட்டிருக்க பார்த்தா ரொம்ப பெரிய படிப்பு படிச்சிருப்பாரு போல இருக்கு. ஆமாங்க, காலேஜில் சேர்த்துட்டு இருக்கணுங்க, பியூசியில மட்டும் அஞ்சு ஆறு வருஷம் படிச்சிருக்காங்க. நேரம் சரியா இருக்க வேண்டாம் தம்பி, நிறுத்தி வச்சிருக்கேன். ரொம்ப கெடிகார பிள்ளையா இருக்கும் போல இருக்க. மாமோய், நீ பியூசி அஞ்சாறு வருஷம் படிச்சேன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்களே, பெயிலாய் பெயிலாய் தானே படிச்ச? இல்ல இல்ல, பாசாய் பாசாய் தான் படிச்ச. என்ன இங்க எல்லாம் கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? மங்களத்தை பொண்ணு பார்க்க மாப்பிள்ள வந்திருக்காரு. மாப்பிள்ள எந்த ஊரு? கனகம்பட்டி. நல்ல மாப்பிள்ளையா? அருமையான மாப்பிள்ள. நான் போய் பாக்கறேன். போயிட்டு வா. ஏராசா மங்களத்துக்கேத்த மாப்பிள்ள, செவ செவனு எவ்வளவு லட்சணமா இருக்க. அடாடாடாடாடா, சந்தனப்பட்டனா சுருளுக்கிறாப்பன்னா அடாடாடாடா. யாருப்பா அந்த பைய? தோன மாப்பிள்ளையா? ஏப்பா தொலை மாப்பிள குட்டிக்கிட்டு வர்றது, ஒரு லட்சணமான பையனை குட்டிக்கிட்டு வரதில்ல. கரு கருன்னு திஷ்டி போட்டு வச்சாப்புல இருக்கான். இவன் எதுக்கு குட்டிக்கிட்டு வந்த? முழிக்கிற முழிய பாரு,
திருடனாட்ட முழிக்கிறான். போயும் போய் இவனை கூட்டு வந்தியப்பா. ஆறு லட்சணத்தையும் பாரு, இவன் கட்ட கட்டுக்கு கழுத்துல மப்பளரு வேற. சரி விடுங்க, தெரியாம கூட்டியாந்துட்ட. சரி நம்ம போயிட்டு வரேன். மாமா, நீ போய் கடவுள் நில்ல, நான் பொண்ணு பார்த்துட்டு திரும்பி வரும்போது உன்னை கூட்டு போறேன். மாமா, நான் பொண்ணை பார்க்க வேணா? வேண்டாங்கிறதா தானே உன்னை போ சொல்றேன். எந்திரி. சரி மாமா. டேய் மாமா, கடவுள் கூட நிக்க வேண்டாம், நீ நேரா ஊருக்கே போ, சாயங்காலம் வந்து உன்னை பேசிக்கிறேன். மாமா, பஸ் கூட காசு இல்லையா மாமா? நடந்து போடா. மாமா, 18 மைல் ஆச்சே. பொடி நடையா போடா, நீ எந்திரிக்கலன்னா அடி உழுகு. எந்திரா, எந்திரிச்சு போடா. அடியே, மாப்பிள கொஞ்சம் மானரம் தான், ஆனா கண்ணு காது மூக்கெல்லாம் அதது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. நீளமா டவுசர் போட்டிருக்காருடி, என்ன பாக்குறியா? எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்க? சரி இரு, மாப்பிள்ள இன்னும் வாய திறக்கல, வாய திறந்ததுக்கு அப்புறம் ஊமையா திக்கு வாயான்னு பாத்துட்டு வரேன். என்ன வரட்டுமா? என்னம்மா? நீங்கதான் மாப்பிள்ளையா? ஆமா, என்ன விஷயம்? எனக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னு புதுசா கவுன் போட்டு விட்டாங்க, இது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, இருந்தாலும் இப்படி ஒரே சகப்பா இருக்கிறத விட ஏதாவது கட்டம் கட்டம் போட்டு டிசைன் போட்டிருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பொட்டு எனக்கு நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குமா, ஆனா இதை விட நித்திய காலத்துக்கு பெரிய பொட்டா இருந்தா இன்னும் பிரமாதமா இருக்கும். வேற எதெல்லாம் என்கிட்ட நல்லா இருக்கு? வேற எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா அந்த கவுனு கீழே ஜட்டி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். வந்தமா பொண்ண பார்த்தமா போனமா இல்லாம பேசிக்கிட்டே இருந்த எப்படி? அது செல்லம்மா, மங்களத்துக்கிட்ட பலகாரம் கொடுத்தனுப்பு. அங்க போய் வாய முடி சும்மா நிக்காத, ஊமையா திக்கு வாயான் தெரிஞ்சுட்டு நினைப்பாங்க, அதனால ரெண்டு வார்த்தை பேசிட்டு வந்துரு. என்ன பேசுறது? காப்பி ஆறி போயிடும், எடுத்துங்கன்னு சொல்லுமா. வா, நீ என் கூட வாமா. நான் எதுக்குமா, தைரியமா போ. என்னடி இவ இவ்வளவு விவரம் கிட்டத்தனமா இருக்கா? இவ கணவன் கிட்ட என்ன செய்ய போறா? அட நீ வேற, இதுல வேணா விவரம் கம்மியா இருக்கலாம், ஆனா அதுல என்ன பொண்ணுக்கு லேசா திக்குவாய் போல இருக்கு? இல்ல, காபி ஆறுத எடுத்துக்கோங்க. திக்குவாய் இல்ல, காபி ஆறுத எடுத்துக்கோங்க. காபி எடுத்து சொல்லுங்க, காபி எடுத்து சொல்லுங்க. ஆறுது காபி, காபி ஆறுது எடுத்துக்கோங்க, காபி ஆறுது எடுத்துக்கோங்க, எடுத்துக்கோங்க காபி. அமைதி அமைதி, உன்னை பாக்குறதுக்காக தான் இதெல்லாம் குடுக்க சொல்றது. உன்னை நல்லா பாத்துட்டேன், கூட நான் கொடுத்துக்கறேன். டேய் செலுத்துற. அட விடுங்கப்பா, ஏற்கனவே அந்த பொண்ணு பயத்துல இருக்குது, இனி காப்பி எல்லாம் மேல கொட்ட போகுது. குடுமா பரவாயில்ல, கூட நான் கொடுத்துக்கறேன்.
என்னங்க இந்த பொண்ணு வீட்டுல வந்து நீங்க காபி தர்றீங்க? பரவாயில்ல, யார் கொடுத்தா உங்களுக்கு வேண்டியது காபி தானே, எடுங்க எடுங்க. மாப்பிள்ள தம்பி ரொம்ப டமாசுக்காரு போல இருக்கு. ஆமாமா, நல்ல கூத்து இது. என்ன கிளம்ப வேண்டியதுதானே? போயிட்டு வரங்க. ஊருக்கு போய் கரெக்டா போயிட்டு வரமா. மாப்பிள்ள, உங்களை பார்த்ததும் என் போன புருஷன் ஞாபகம் வந்துச்சு. அசல் அதே மாதிரி இருக்கிறீங்க. போனதும் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு கடுதாசி போடுறீங்களா? கடுதாசி என்ன கட்டினா உங்க பொண்ணதான் கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். புளி வெட்டுறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல இதை எடுத்துக்கிட்டு போய் காட்டுக்குள்ள மறைச்சுவே. வேற யாராச்சும் பார்த்தா என் உதயம் போயிடும். ஆமாடா, இன்னொரு துடிச்சிட்டு கிடக்குது. நாலு போடு போட்டு அந்த பக்கமா எழுத்து போடு, அப்புறமா புதைச்சுக்கலாம். வாய கரண்டு கர்ற. இனிமே கம்பி வேலைக்கு தெரியாது. ராத்திரி 12 மணிக்கு எல்லாம் தூங்கிட்டாங்களான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் சுவிட்ச் போடுவேன். ஏதோ பண்ணி கழுதிகளை மேஞ்சி விரையமாகற காசு. பிள்ளை குட்டிக்கார நீயா சாப்பிடலாம் இல்லையா? நாளைக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துரு. என்ன யோ, என் மாமன் வரான். இந்த விஷயமெல்லாம் மாமனுக்கு தெரியக்கூடாது. நட இப்படி போயிடு. வா வா வா. ஏய், என்னடா பண்றீங்க? ஆயில் விட்டுக்கிட்டு இருக்கா மாமா? ஆயில் பொழுதோரத்துக்கு விட்டுக்கலாம், சைக்கிள் எடுத்தெல்லாம் கோயிலுக்கு போகலாம். வேண்டாம் கோயிலுக்கா, பொண்ணு பார்த்த ஊருக்கா? ஆமா, எட்ற மாமா 18 மைல் ஆச்சு, டிராக்டர்ல போகலாம் மாமா. டிராக்டர் எடுத்தோம்னா அப்ப எங்க போற, எதுக்கு போறான்னு கேப்பான். சைக்கிளே போலாம். மாமா கொஞ்சம் இரு, தலையை சீவிட்டு வந்துடுறேன். எதுக்கு? பொண்ண நான் பாக்க வேணா? நீ பொண்ண பாக்கணுமா? அந்த ஆயில் கேன் கொடு. ஆயில் கேனா? குடுற கை நட்டு, அத மூஞ்சில பூசு. மாமா இப்ப பூசலனா உதவி விழுகும். மாமா பூசுற. இப்ப பிரமாதமா இருக்கு, நட போலாம். மாப்பிள்ள வந்தா, மாப்பிள்ள வந்தா டிராக்டர் வண்டியில, பொண்ணு பார்த்தா, பொண்ணு பார்த்தா ஜன்னல் வழியில. பெரியப்பா ஆட்ட புடிச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? வேற ஒண்ணும் இல்லம்மா, அது ஆம்பளை ஆடா பொம்பளை ஆடான்னு பாத்துட்டு இருந்தேன். போய் சொல்லாத, கையில சொம்பு வச்சு வச்சிருக்க, திருட்டு தரமா பால் கறக்குறியா? மங்களம் மங்களம், ஏதோ வயசான காலத்துல தெரியாம பண்ணிட்டேமா. பெரியவங்க தப்பு பண்ணா பெருமாள் செஞ்ச மாதிரி சொல்லிருக்காங்கல்ல, விஷயத்தை வெளியே சொல்லிடாதம்மா. ஊர்க்கார பயணங்களுக்கு தெரிஞ்சா உடனே பஞ்சாயத்து கூட்டி என் மானத்தை வாங்கிடுவாங்கம்மா. யாரோ ஆடுதானே, நீ கண்டுக்காம போய. அது எப்படி கண்டுக்காம இருக்க முடியும்? அது ஏன் ஆடு? உன் ஆடா? அப்ப கவலையே இல்ல, நீதான் பெரியப்பனை காட்டி கொடுக்க மாட்டியே. பெரிய பெரியப்பா நெசமாவே என் மேல உனக்கு அக்கறை இருந்திருந்தா நேத்து நீ வெளியூர் போயிருப்பியா? இல்லம்மா, நேத்து பக்கத்தூர்ல ஒரு முக்கியமான திருவிழா, ஒரு பய ரொம்ப நாளா எங்கிட்ட வாலாட்டி இருந்தான். நேத்து நம்ம கோச்சியோட போய் ஒரு புடி புடிச்சிட்டு வந்தேன். ஆமா, நேத்து உங்க வீட்டுல ஏதாவது விசேஷமா? ஆமா, நேத்துதான் என்ன முத முதல்ல பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. அது சக்கண்ணா மங்களா, இன்னும் நீ பாவாடைய தூக்கித்தான் மூக்கு சிந்திட்டு இருக்கிற, அதுக்குள்ள உனக்கு கண்ணால் ஆசையா? எனக்கு இல்ல, எங்க அப்பனா அத்தா தான் ஆசைப்படுறாங்க. பரவாயில்ல, எப்படியோ கல்யாண யோகம் வந்தா சரிதா. ஆமா மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா? பேரு செல்லதர, ஊரு கனகம்பட்டி, வயசு 26, பியூசி மட்டும் 5-6 வருஷம் படிச்சிருக்காரு. எத்தனை வருஷம்? 5-6 வருஷம். ஸ்ட்ராங் ஆன படிப்பு தான். அப்புறம் கெண்டக்கால் முற்ற அளவுக்கு நீளமா டவுசர் போட்டிருக்காரு. நீ சொல்றத பார்த்தா எனக்கு மாப்பிள்ள இப்பவே பாக்கற போல இருக்க. பொண்ணு என்னமா இருக்க? யாரு? அத்தை, அத்தை, அத்தை ரொம்ப நல்லாவே இருக்காங்க மாமா. சரி நீ இங்கே இரு, நான் போய் 2 வாரத்தை பேசிட்டு வந்துடுறேன். வந்துட்டு அது கூட இல்லையா இப்படி? மாமோய் நானும் விசாரிச்சேன்னு சொல்லு. மங்களம் என்ன?
நம்ம ஏரியாவுக்கு வந்து நம்ம பொண்ண கைய புடிச்சு எடுக்கிறது யாரோ அசுலூராம் போல இருக்க வாஜார போய் முடிய புடிச்சு தூக்கிட்டு வாங்க மங்களா மங்களா சரியான ராகு என்னமா போய் அத்தை இந்த ஓட்டம் கொடுது நீ ஏதாவது தப்பா கேட்டுட்டியா இல்லடா அவளுக்கு எந்த விவரமும் தெரியாது அன்னைக்கு பொண்ணு பார்த்த அன்னைக்கே ஓ நல்லதா வந்திருக்கிறனே ஒரு வார்த்தை பேசுவான் அவளுக்கு ஏதாவது இருக்கா அவ பாட்டு ஓடிட்டு இருக்கா பார் ஐயோ வீட்டுல போய் ஏதாவது தப்பா சொல்லிட போகுது அவ சொல்லி அஞ்சாராச்சு நட எந்த வர்றா உங்களுக்கு என்னடா வாடா போடலாம் பேசுறீங்க நீங்க எந்த ஊர்றா ஏய் பல்லுகள்லாம் கழட்டி போடுவேன் மரியாதை என் கூட வாங்க பல்ல கழட்டி போடுவேன்னு சொல்ற மாமா ஏண்டா கணக்கம்பட்டி காரணம் அவளை இறக்கு நடமா போச்சு எங்கடா பல்ல கட்டுங்கடா பாக்கலாம் மாமா மாமா ஐயோ ஐயோ மாமா அங்க போவாங்க நிறைய விட்டு தெரிஞ்சவன் போல நம்ம ஆளுங்களுக்கு நல்லா தண்ணி காட்டும் போய் போய் ரெண்டு சோடா பச்சங்களை அடிச்சேன் ஏண்டா வலுவான ஆளுங்களா போக கூடாது நான் மட்டும் வாங்கிறேன் வாங்கடா வெக்கமாலே போடா தம்பி இவங்க ரெண்டு பேரும் புதுசா தொழில் கத்துக்க வந்தவங்க அதனால்தான் சரியில்லை என் பழைய ஆளுங்களை அனுப்புறேன் அவங்க கிட்ட உன் வீட்டையே காமி எங்கடா பழைய ஆளுங்க மத்தவங்க எல்லாம் பின்னாடி பேசாம
விவரமே தெரியலடா. நீ நைசா படுத்துட்டு போய் அவன் காலோட அடி அடிச்சிடறான். மதியர ஆயிரம் தான் ஆனாலும் தொழில என்னைக்கு நேர்மை வேணும். அவ மான மரியாதை போயிட்டு இருக்கு, தொழில நேர்மைய கடிச்சா. என்ன பெரியப்பா இது? அவரை யாரும் நினைச்சு தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க? யாரா இருந்தா என்ன? நம்ம மங்களத்தை கைய பிடிச்சி வைக்கிறான், அவனை சும்மா விடுவேறான். ஐயோ, அவர் தான் நேத்து மங்களத்தை பொண்ணு பார்த்துட்டு போனவர். யாரு? நம்ம கணக்கம்பட்டி மாப்பிள்ள செல்லத்துறை இந்த பையனா? ஆமா, மங்களத்தை பார்த்து போனான்னு இங்க வந்திருக்காரு. இது புரியாம தகராறு பண்றிய? என்ன மாப்பிள இது? யாரு என்ன ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது? கரணம் தப்புனா மரணம் சொல்லுவாங்க. இன்னும் அந்த பொண்ணு வராம இருந்தா உங்க கதி என்ன ஆயிருக்கும்? நல்ல வேலை ஏன் தடி கூட படல. சும்மா சொல்லக்கூடாது, தடிய நல்லாவே சுத்துறீங்க. ஆமாமா, மங்கள கொடுத்து வச்ச. ஆமா, வாத்தியார் யாரு? மாடக்குள்ள அழகிரிசாமி. என்ன அழகிரிசாமியா? நம்ம கிட்ட தேராத சசிய அவரா இவ்வளவு பிரமாதமா சொல்லி கொடுத்திருக்கிறான்? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? மாமா பிள்ளை, நம்ம பட்டிக்கு போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு போறேன். இல்ல, நேராச்சு, இன்னொரு நாளைக்கு நான் வர்றேன். ஆமாமா, இனிமே நீங்க அடிக்கடி வரணும், நல்லா விளையாடுற. இருந்தாலும் அதுல சில நெளிவு சுழிவு சுத்தப்படுத்திக்கணும். அதுக்காகத்தான் என்கிட்ட நீ கத்துக்கோங்கிற. வரட்டுமா? ஏன் மாப்பிள்ள, உடம்பு ஆரோக்கியமா இருக்குதே, ஆட்டுப்பால் தானே சாப்பிடுறீங்க? இல்லைங்க, நான் மாட்டுப்பால் தான் சாப்பிடுவேன். மாட்டுப்பால் அதிகம் கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன். பார்த்து ஓடுங்க போங்க. அப்படி மீறி வழியில யாராவது ஒப்பு பண்ணா கருப்பு நண்ணு ஏம்பர சொல்லுங்க. மங்களம் ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி, நீங்க எதுக்கு வந்திருப்பீங்கன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவளுக்கு விவரம் பத்தாது. அதனாலதான் இவ்வளவு கலாட்டம் நடந்து போச்சு. தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏனுங்க, நீங்க யாருங்க? அவங்களுக்கு பிரெண்டுங்களா? தம்பி, இங்க வா, காசு தர்றேன், உன் வாயில இருக்கிறது கொடு. இந்த என்னங்க இது? புடிங்க. உன் ஃப்ரெண்ட் சின்ன குழந்தை மாதிரின்னு சொன்னீங்களே, நாளையில இருந்து இத வாயில சாப்பிட்டே திரிய சொல்லுங்க. நானும் ஆம்பளைதான், எனக்கும் சூடு சுரணம் இருக்கு, மான மறுவாதி இருக்குது, ஜாதி ஜனம் இருக்குது, நாலு காசு சம்பாதிக்கிற திறமை இருக்குது. என்ன இல்லங்கிற? இந்த ஊர்ல ஒரு முறை மாப்பிள இருக்கானே, சின்ன வயசுல இருந்தே அந்த பொண்ணு பேர்ல உசிரிய வச்சிட்டு இருக்கானே, அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவோம், மறுவாதிக்காக ஒரு வார்த்தை சொல்லுவோம். யாருக்காவது இந்த வீட்டுல பயம் இருந்ததா? இன்னும் அப்படி செய்வீங்களா? நான் பாத்து துடிச்சுக்கிட்டே இருக்கேன், நீ பாத்து இடிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா ஏன்டா வளவளன்னு கத்திக்கிட்டே? இவ்வளவு ரோஷம் இருக்கிறவன் நேதிக்கு அவங்க அப்பா வந்து பொண்ணு கட்டுக்கலாம் இல்ல? அதான் அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. பக்கத்து ஒரு ஆத்துல நல்ல நல்ல ஜாதியில சின்ன சின்ன மீனா இருக்குதுன்னு சொன்னாங்க, அதை பிடிக்கலாம். நான் அங்க போயிட்டேன், அந்த நேரம் பாத்து அவனை இங்க தூண்டி போட்டான். யாரவ? அவன் விலாசத்தை கொடு, இன்னைக்கு நேரம் அவன் ஊருக்கு போயிட்டு அவன் ஆச்சு நான் ஆச்சு பாத்து சொன்னேன். ஐயா, என்றா இங்க வாழ்வாள்னு கத்திக்கிட்டு மவட்டோட உடைய பிரசத்தம் வீதி கேக்குது? கால் கழுவுங்க மாமா. மாமா, சின்ன வயசுல இருந்தே மங்களத்து பேர்ல நான் உசிரியே வச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த மங்களத்தை கழுவுங்க மாமா. இல்ல இல்ல, நீ முழுசாவே சொல்லிடு, நான் அப்புறம் கழுவிக்கிறேன். மங்களத்தை நேத்து யாரோ பொண்ணு பார்க்க வந்தாங்களாம், அந்த கண் கொள்ளா காட்சி இந்த கண்ணால பார்க்க முடியலங்கிறத நினைக்கும் போது இந்த நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு மாமா. கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும் இந்த காக்காய்க்கு. ஏ மாமா, மாப்பிள்ள ரொம்ப அழகா இருப்பாராமே, நம்ம மங்களத்தை புடிச்சிருக்குன்னு சொன்னாராமே. நம்ம மங்களத்துக்கும் மாப்பிள்ளைய புடிச்சிருக்கா மாமா? ஆமாண்டா, வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்குமே அந்த மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சு போச்சு. ஒரே பையன் காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கிறாப்ல, பேச்சுவார்த்தையெல்லாம் சுத்தமா இருக்கு,
நல்ல வசதியும் இருக்கு. அன்னைக்கு பொண்ணு பார்த்துட்டு போறப்போ மாப்பிள்ளைய பெத்தவங்க போய் தகவல் அனுப்புறேன்னு சொன்னாங்க. அதுக்கு மாப்பிள்ளை எனக்கு தான் பொண்ண பிடிச்சிருக்கு சரின்னு சொல்லுங்கன்னு யதார்த்தமா சொன்னாரு. மங்களம் ரொம்ப கொடுத்து வச்சவ. ஒரு மாசம் தள்ளிட்டு போறீங்களே, இன்னும் கல்யாணம் சாந்தி முகூர்த்தம் அது இதுன்னு ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குல்ல, அதுக்கு என்ன ரெண்டு வருஷம் பண்ணுவீங்களா? இந்த மாசத்துல ஏதாவது நல்ல நாளுக்கானு கொஞ்சம் நல்லா பாரு. தவறு. தம் பெரிது நிதானம். கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர். அப்பேற்பட்ட என்ன, அடுத்த மாசம் 31ஆம் தேதிக்கு முன்னால வேற நல்ல நாள் வருமா? யாரு வரும் வரும் பாத்துட்டேன் வரும் வரும் வரும். என்ன தேதி சொன்ன? 31ஆம் தேதி சொன்னீங்க, அதுக்கு முன்னால நல்ல நாள் பாருங்க. அதுக்கு முன்னால 31, 30, 29, 28, 27, 26, 26 இந்த வச்சுக்கோமே 26. இன்னும் முன்னால போங்க 25, 25, 24, 23, 23, 20, 20 நல்லா இருக்கு. 20ஆம் தேதி நல்லா இருக்கு. 20ஆம் தேதி வச்சுக்கோமே. சொன்னா கேளுங்க. ஐயோ முன்னால போங்க சாமி. வேண்டாங்க, கிரகச்சாரத்துக்கு ஒத்து வராது. சொன்னா கேளுங்க, சொன்னா கேளுங்க. அளவுக்கு அதிகமா ஆசைப்படக்கூடாது. இப்ப 20க்கு முன்னால போறீங்களா இல்லையா நீங்க? வேணா வேணா. சொன்னா கே. அவர்கிட்ட ஏன் தயார் பண்ணிட்டு இருக்க? அவர்தான் நாள் நல்லா
சரி விடு, ஏன் மட்டும் வெள்ளாங்கோயிலுக்கு பொண்ணு வீட்டுக்கு போய் சொல்றதை முடிச்சா கேட்ட. 20ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு, நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு பொண்ணு வீட்டுக்கு தகவல் சொல்லிட்டு வந்துரு. பொண்ணு வீட்டுல கேட்டு உண்டுக்கிறேன். எங்கடா போற? பொண்ணு வீட்டுக்கு போற. நீ இருமாமா. இப்ப நான் போட்டேன் மாமா. எங்க வீட்டுல யாரும் இல்ல? எங்க அப்பா சந்தைக்கு போயிருக்கு, ஆத்தா மணிகார் வீட்டுக்கு போயிருக்கு, பாட்டி பக்கத்து வீட்டுல இருக்கு, நான் மட்டும் இருக்கேன். நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு நீங்க தாங்க வேணும். நானா? யாரு? காபி போடுறேன். வீட்டுல யாரும் இல்ல, இப்போது கொஞ்சம் பக்கத்துல வா. இத விட்டா ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காதம்மா. இப்ப நீ வரப்போறிய இல்லையா? கொஞ்சம் மங்கள வீட்டு வரைக்கும் வாங்களே. எதுக்கா? வாங்கல சொல்றேன். வர வர 30 ரூபாய். ரசமா தாண்டி அவளையும் பெரிய கவுண்டரையும் தோப்புக்குள்ள ஒன்னா வச்சு பார்த்தேன். அட, நான் சின்ன கவுண்டர் இல்ல நினைச்சேன். ஆள் நிக்கிறது கூட கண்ணு தெரியல. எவனுக்கு கண்ணாலும் கட்டாத கேந்தி. வாங்க பாப்புல, வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம், நமஸ்காரம். உட்காருங்க. ஆச்சரியமா இருக்குற. ஆமா, என்ன மாப்பிள்ள மாத்திரம் தனியா? ஏதாவது விசேஷமா? இல்ல, நிச்சயதார்த்தத்துக்கு இந்த மாசத்துல நாள் அவ்வளவு நல்லா இல்லைங்களா? அடுத்த மாசம் 20ஆம் தேதி நல்லா இருக்குன்னு வீட்டுல தகவல் சொல்லிட்டு வர சொன்னாங்க. அதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சொல்லிட்டு போலான்னு மட்டும் வந்தீங்களா? இல்ல, அதே சாக்கல பாத்துட்டு போலான்னு வந்தீங்களா? இங்க பாத்துன்னே ஓடி போய் ஒளிஞ்சிட்டா. வெளியே வருவனாங்கிற. கவலைப்படாதீங்க மங்களா. பெரியப்பா, ஒரு சொம்பு தண்ணி கொண்டாமா? மாப்பிள்ள இந்த மாதிரி விஷயத்துல எம் மாதிரி அனுபவத்தின கூட வச்சுக்கணும். யதார்த்தமா பேசுற மாதிரி எங்கவர்களுக்கு இந்த மாதிரி கிழவங்களுக்கு உண்டு. பண்ணீங்க என்ன? தண்ணி குடி. தப்பா நினைச்சுக்காதீங்க மாப்பிள, கிராமம்னா அப்படித்தான். கிழவிங்க கூட குனிஞ்ச தலைய நிமிர மாட்டாங்க. ஒண்ணு பண்ணு மாப்பிள. நானும் தினம் உன்னை பார்க்கலான்னு டெய்லி 18 மைல் சைக்கிள் அமுத்திட்டு வர்றேன். எங்கிட்ட தப்பிச்சு தப்பிச்சா போயிட்டு இருக்க. மங்களம், மங்களம் இங்க பாருமா. மங்களம் இங்க பாருமா, இங்க பாரு. ஐயோ, கொஞ்சம் இங்க பாருமா, இப்படி பாரு. ஐயோ, போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ்.
கண்ணை திறந்து பாருமா, நான் உன்னை கட்டிக்கு போற மாப்பிளம்மா. அத்தா அத்தா செல்லதுரை, கண்ணை திறந்து பாருமா. நான் தான் பாயமுடு கொண்டுருவேன். ஏய் ஏய் கத்துற கொண்டுருவேன். என்ன உன்னை கற்பழிக்கவா போறேன்? சும்மா பார்த்து பேசி போலான்னு இருக்க. பாயமுடு சத்தம் போட மாட்டேன்னு சொல்லு, சத்தம் போட மாட்டேன்னு சொல்லு, சத்தம் போட மாட்டேன்னு சொல்லு. எந்திரி கொண்டுல ஏதாவது பேச மூச்சு. எந்திரி எந்திரி சுக்கர் வாயமுடு வாயமுடனா வாயமுடு. நீ சத்தம் போட யாரும் வரப்போறது இல்ல. என்ன என்ன தப்பு இங்க வந்து என்ன தப்பு வந்து தப்பு பண்றவங்க தான் தோப்புக்குள்ள வருவாங்களா? பண்ணிருவோம் தப்பு பண்ணிருவோம். எங்க நீ எங்க நீ போக கூடாது. நீ வீட்டுக்கு போக கூடாது. நீ போயிருவியா? போயிருவியா? இனிமே முஞ்சி நம்பிக்கை போ. இதோட கடைசி போ. நீங்க இன்னும் உங்க வீட்டுக்கு போகல. கொன்னுருவோம் வேலையை பாட்டு போ. ஏய் இப்பவே எங்க அப்பா அம்மா கிட்ட போய் உன்னை பிடிக்கலன்னு சொல்லி நாளைக்கே உன் ஊர்ல வேற பொண்ணை பார்க்க போறோம் பாரு. சத்தியமா சொல்றேன், இப்ப மட்டும் நீ போயிட்டீனா வேற ஒரு பொண்ணை பாக்குறதுக்கு நாளைக்கே உன் ஊருக்கு வருவேன். அதுக்கு சம்மதம்னா உன் இஷ்டப்படி செய்ய. அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் வந்து எங்கிட்ட பேசிட்டு போனோம். முட்டம் பேசுறது வாரேன். எது தொட்டுக்கிட்டு முட்டம் பேசுறது வாரேன். கடமுடாங்கறியாமா கரெக்டா சொல்லு. தொட்டுக்கிட்டு முட்டம் பேசுறது வாரேன். கண்ணாலத்துக்கு அப்புறமாவது முட்டிக்கலாமா? என்ன சொன்னீங்க? இல்ல கண்ணாலத்துக்கு அப்புறமாவது முட்டிக்கலாமான்னு கேட்டேன். அதுக்கு அப்புறம் நானே முட்டுவேனே. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து 30 வருஷமா பாத்துட்டு இருக்கேன். மாசா மாசம் அமாவாசை அன்னைக்கு இப்படி ஈர துணி கட்டிட்டு மௌன விரதம் இருக்காரு. என்ன ஏதுன்னு கேட்டா ஊர்ல யாருக்குமே சரியா விவரம் தெரியல. அட தெரிஞ்சுக்காம இருக்கிறதா நல்லது. நானும் ஒரு தடவை நேருக்கு நேர் அவர்கிட்ட அதை பத்தி கேட்டேன். 4 அரை வாங்கினதான் மிச்சம். பலூன் பறக்கறத கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துட்ட. ஏனுங்க நீங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. நீ பேசுறத பார்த்து அப்படியே அசந்து போய் நின்னுட்டேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். என்ன ரெண்டு பேரும் விளையாடுறதுக்கு தாயக்கட்டை கொண்டு வந்திருப்பா தானே? அது வேணா நாளைக்கு கொண்டாற. பாவம் நீங்க 18 மைல் கஷ்டப்பட்டு சைக்கிள் மறிக்கிறீங்களே, உங்களுக்காக நான் கடலுருண்டையும் முறுக்கும் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க இத பாரு. இந்த முறுக்கு கல்லுருண்டை எல்லாம் எங்க ஊர்லயே இருக்கு. இத சாப்பிடறதுக்கு நான் 18 மைல் சைக்கிள் எடுத்து வருவேன். வேற என்ன வேணும்னு நீங்க சொன்னா தானே எனக்கு தெரியும். ஐயோ வர வர உன்னை கல்யாணம் பண்றத நினைச்சு எனக்கு பயமா இருக்கு. இத பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் அந்தந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொன்னா என்ன அர்த்தம்? வெட்டி ரோசம் மட்டும் வந்து என்ன பண்றது? தொடாதுக்கு முன்ன பேன் கத்துறேன். நாளைக்கு கல்யாணம் முடிச்சு ஒரு முக்கியமான நேரமா பார்த்து ஐயோ அம்மானு கத்த போறேன். என் மான மரியாதை எல்லாம் போக போகுது. என்ன கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி என்னங்கிற விவரம் ஏதாவது தெரியுமா? இல்ல நான் சொன்ன மாதிரியே கத்துவியா? போங்க நீங்க, அந்த விவரம் எல்லாம் எனக்கு சிறுசுல இருந்து ரொம்ப நல்லா தெரியும். தெரியுமா? சொல்லு சொல்லு. என்ன
அது வந்து காலையில உங்களுக்கு காபி போட்டு கொடுக்கணும், அப்புறம் குளிக்க தண்ணி காய வச்சு கொடுக்கணும், அப்புறம் சாப்பிட புட்டு சுட்டு கொடுக்கணும், அப்புறம் மத்தியானத்துக்கு வந்து மறுபடியும் சோறாக்கி போடுவேன், சாயங்காலத்துக்கு டிஃபன் வச்சு கொடுப்பேன், ராத்திரிக்கும் சோறாக்கி போடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு சொல்லுமா? அதுக்கப்புறம் வந்து மறுநாள் மறுபடியும் உங்களுக்கு காபி வச்சு கொடுக்கணும். ஐயோ, ராத்திரியில ஒரு கேப் இருக்கே, பெரிய கேப், அதை விட்டுட்டே, அதான ரொம்ப முக்கியம். இப்போ ராத்திரி எனக்கு சோறாக்கி போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் காலையில வரைக்கும் ஒரு கேப் இருக்கு பாரு, ராத்திரி ராத்திரின்ட்டு, அதுல என்ன பண்ண போறேன்னு சொல்லுமா? அப்புறம் சோறாக்கி போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ராத்திரில உங்களை கை கால அமைக்க தூங்க வச்சிடுவேன். சினிமான்னு ஒண்ணு பாக்குறது உண்டா? அதுல ஃபர்ஸ்ட் நைட்னு, அதாவது முதல் ராத்திரின்னு ஒண்ணு வரும், வழக்கமா எல்லா சினிமாலையும் காமிப்பாங்க, அது எப்படி என்னங்கிற விவரம் தெரியுமா? ஓ தெரியுமே, மாப்பிள்ள வந்து ரூம்ல உட்கார்ந்திருப்பாரு, பொண்ணு மாப்பிள்ள கைக்கு பாலை கொடுத்துட்டு கால விழுவோம், அப்புறம் மாப்பிள்ள பாலை பக்கத்துல வச்சுட்டு பொண்ணு அப்படியே கட்டி பிடிப்பாரு. அப்புறம் 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 பொண்ணு கையை மெதுவா போய் விளக்க அணைக்கும். வந்துட்ட, கிட்ட வந்துட்ட, அதுக்கப்புறம் சொல்லு. அப்புறம் தான் இருட்டாய் போகுதுல்ல. இருட்டுல என்ன நடக்குன்னு தெரியாதா? தெரியாது. ஒரு உத்தேசமா யோசனை பண்ணி பாரு. தெரியாது. நல்லா யோசனை பண்ணி பாருமா, ஏதா படங்கள்ல தப்பி தவறி காமிச்சிருப்பாங்க. நல்லா யோசனை பண்ணு. அது வந்து விளக்கு எல்லாம் அணைச்சதுக்கு அப்புறம் ரெண்டு குருவிங்க இப்படி டிங் 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 மூக்கு முட்டுறத காட்டுவாங்க. பழைய படங்களா சொல்லிட்டு இருக்கிய, புது படங்கள் என்ன பண்றாங்க அத சொல்லுமா? அதுக்கப்புறம் இப்ப ஆம்பளை கால் வந்து இப்படி பண்ணுதா? ரொம்ப வலிக்குதா? சின்ன முள்ளு தானே, அவ்வளவு வலி இல்ல. நாளைக்கு நீ வரும்போது முள்ளு குத்தாம பாத்துக்கிறேன். எப்படி மந்திரமா போட போறீங்க? ஏதோ ஒண்ணு போடுறேன், நீ வேணா பாரு, நாளைக்கு நீ வரும்போது நிச்சயமா முள்ளு குத்தாது. ஏதோ ஒண்ணு போடுறேன், நீ வேணா பாரு, நாளைக்கு நீ வரும்போது நிச்சயமா முள்ளு குத்தாது. Na na na.
கேட்கும் பூமகளூர்வலம் இருமனம் சுகம் பெறும் வாழ்நாளே என்ன எதிர்பார்க்கறீங்க? இதுல புதுசா பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஏற்கனவே தரகர் மூலமா பேசுன பேச்சுதான். 30 பவுன் நகை போட்டுருங்க, 30,000 ரூபாய் ரொக்கமா கொடுத்துருங்க, அவ்வளவுதான். என்ன பண்ண போலாம்? அவங்க கேட்க வேண்டியதா கேட்டாச்சு. நீங்க எப்படி? ஏதாவது கூட்டி குறைச்சு பேச போறீங்களா, இல்ல ஒரே பொண்ணாச்சே போனா போகுதுன்னு ஒத்துக்கிட்டு போட்டுறீங்களா? பேசிக்கிட்டு இருங்க, வந்துடுறேன். யோ, உள்ள வயா. நான் உங்ககிட்ட என்ன சொன்ன, நீ என்ன செஞ்சு வச்சிருக்க? என் மரியாதையை கெட்டும் போல இருக்கையா? பெருசா ஒண்ணு வித்தியாசம் இல்லைங்க, பேசி சரி பண்ணிக்கலாம். என்னத்தையா பேசி சரி பண்றது? 30 பொண்ணு உங்ககிட்ட பேசினால அவங்க சொல்றாங்க, அதை நீ எங்கிட்ட சொன்னியா? இப்ப நான் எங்க போய் சரி நடைய என்ன? பெருசா ஒண்ணு இல்ல, சீர் கொஞ்சம் எச்சா இருக்கேன்னு சொன்னாரு, எல்லாம் பேசி சரி பண்ணிக்கலாம்னு சொன்னேன். சீர்னு சொன்ன உடனே முகம் சிறந்தேகப்பட்டது சரியா தான் போச்சு. இந்த பாருங்க,
கரங்கம்பட்டி காரங்க எப்பவுமே வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு தான் பேசுவோம். நாங்க கேக்குறத கொடுத்தா கொடுங்க, இல்ல வேற நம்ம பாத்துக்கறோம். இத பாருங்க, ரெண்டு சிறுசுகளை சேர்த்து வைக்கிறதுக்காக பெருசுகள் நாம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். அதை அனுசரிச்சு வார்த்தைகள் வந்தா நல்லா இருக்கும். அவங்க பேர்ல இந்த தப்பும் இல்ல, பதினஞ்சு பவுன் நகையும் உணர்ந்து விட்டாரு. அது சரிங்க, தரகர்னா அப்படித்தான் எதையாவது சொல்லிக்கிட்டு சரி பண்ணத்தான் பாப்பாங்க. அது சரி, இப்ப சீர்ல ஒண்ணு பெரிய வித்தியாசம் ஒண்ணு வந்து இல்லீங்களே, நீங்க கொஞ்சம் ஏறி வாங்க, அவங்க கொஞ்சம் இறங்கி வந்தாங்கன்னா சரியா போயிடுது. பதினஞ்சு பதினஞ்சுன்னு சொன்னேன், வேணும்னா இருபது பவுன் நகையும் இருபதாயிரம் ரூபாய் பணமும் கொடுத்துறேன். நீங்க என்ன பிச்சையா போடுறீங்க சம்பந்தியம்மா? இப்படி புடிச்ச புடியிலேயே இருந்தா எப்படி? அவங்க தான் ஏறி வந்துட்டாங்களே, நீங்க கொஞ்சம் இறங்கி வரக்கூடாதா? பாருங்க, ஏறி இறங்குறதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் கிடையாது. இங்க விட்டாங்க, அங்க விட்டாங்கன்னு எங்களுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்கு. நாங்க கேக்குறத அவங்க கொடுக்க முடியுமா முடியாதாங்கிறதுக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். ரொம்பவும் கராரா பேசுன பாருங்க, இருபது பவுனுக்கு நான் ஒத்துக்கிட்டதே இருக்கிற பூமியில பாதியை வித்துடலாங்கிற முடிவுலதான். வேணும்னா முழுசாவே வித்துடுறேன். ஆனா அப்ப கூட நீங்க நினைக்கிற அளவுக்கு வராது, ஒரு அஞ்சு பவுன் குறையும். பெரிய மனசு வச்சீங்கன்னா தட்டை மாத்திக்கலாம். மரப்புக்கே இடம் இல்ல, மச்சு விட்டு காசப்பட்ட கதையா இருக்குது. இப்பவே அதை விக்கிறேன் இதை விக்கிறேன்னு சொன்னா நாளைக்கு பொண்ணு அனுப்பிச்சிட்டு சோத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க போல. பேசுங்கம்மா. எங்க மாமா மானசநாதம் ஒரு பொம்பளை கிட்ட இவ்வளவு வார்த்தையும் கேட்டுக்கிட்டு பொறுமையா உட்கார்ந்து இருக்காங்கன்னா அதுக்காக எது வேணாலும் பேசலாம். அர்த்தமா உங்க பையன் லட்சணத்துக்கு இருபத்தஞ்சு பவுனே ஏச்சு. தாயா வக்காலத்து ரெண்டா நான் உப்பு வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தண்டூரா போட்டான். கட்டையா ஒற்ற குச்சி மாதிரி ஒரு பொண்ணை பெத்து மாமா சாது பீடி கிடைக்கல, ஜே பீடி தான் மாமா கிடைச்சது. காபி தண்ணி வை. அடடே வாங்க மாப்பிள, வீட்ல எல்லாம் சௌக்கியம் தானே? அஞ்சரை மணிக்கு ஆர்க்கா வந்தீங்க? பேசிட்டு இருக்கல, போ அந்த பக்கம். மாப்பிள வந்திருக்காருல்ல? வந்தது காதல இல்ல, போ. ஏழு மணிக்கு பஞ்சாயத்துக்கு வரதா சொல்லிருக்கிறேன், சொல்ல வந்தது சுருக்கமா சொன்னா நல்லா இருக்கும். அப்பா கிட்டயும் சித்தி கிட்டயும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். அப்பா ஒத்து வந்தா கூட சித்தி தான் அனாவசியமா பிடிவாதம் பிடிக்கிறாங்க. உங்க அப்பநாத்தா சங்கதியை தான் நேத்தே தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்க வந்த விவரத்தை மட்டும் சொன்னா போதும். மங்களத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அஞ்சு பவுனுக்காக இந்த கல்யாணம் நிக்க வேண்டாம். இதுல பத்தாயிரம் ரூபாய் இருக்கு, அந்த அஞ்சு பவுன் நீங்க போடுறத ஒத்துக்கிட்டு தயவு செய்து இந்த கல்யாணத்தை எப்படியாவது நல்லபடியா நடத்துவீங்க. வாங்கிக்கோங்க. உங்க அப்பனும் ஆத்தாலும் என்ன வார்த்தையில தான் பிச்சைக்காரன்னு சொன்னாங்க, ஆனா நீ அதை செய்கிலேயே காட்டுவதற்கல்ல. ஐயோ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டீங்க. தப்பு ரைட்டு, எங்க மாமனுக்கு நான் பத்தாயிரம் ரூபாய்க்கு வக்கீல நினைச்சிட்டியா? உங்க யோகித்த சரியில்லை, அதனால மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்ப சரின்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும், என் வீடு நிலம் எல்லாத்தையும் வித்து கொண்டு வந்து பத்தாயிரம் ரூபாய் அவர் கார்ல போட மாட்டேன். என் மாமா, இந்த பிரச்சனையை நாங்க பேசிக்கிறோம், நீங்க உடனே சும்மா இருக்கீங்களா? சும்மா இருக்கிறதா? என்ன இதை பாருப்பா, உன் பேச்சை கேட்டுட்டு நான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சா நாளைக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்க அப்பன் திருடி தாண்டி உன்னை இந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சான்னு என் பொண்ணை பார்த்து பேசுவாங்க. அதை கேட்டுட்டு அவன் நாண்டுகிட்டு சாகணுமா? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காதுங்க. வேணா கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் மங்களமும் தனியா ஒரு வீடு பார்த்து இருந்துக்கிறோம். இதெல்லாம் வயசுல பேசுற பேச்சு தம்பி, வெள்ளாமைக்கு ஒத்துவரவா போகுது. செய்யற சீரை விட சேர்ற இடம் சரியில்லைங்கிறது தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க காஃபி சாப்பிட்டு கிளம்புங்க. தயவு செஞ்சு அவசரப்பட்டு முடிவு பண்ணாதீங்க, மங்களமும் என் மேல உசிரியே வச்சிருக்கு. வேடிக்கையா இருக்கு தம்பி நீங்க சொல்றது. பார்க்க வர்றவெல்லாம் பரிசம் போடுறவன் நினைக்கிற அளவுக்கு என் பொண்ணு ஒண்ணும் பைத்தியம் இல்லை. வீட்டுக்கு வீடு எத்தனையோ மாப்பிள்ளைங்க வந்து போறாங்க, எனக்கு வந்த முதல் மாப்பிள்ளை நீங்க நினைச்சுக்கிறேன்.
எனக்கு பஞ்சாயத்துக்கு நேரமாச்சு, நீங்க சாப்பிட்டு கிளம்பு. அடிக்க மாட்டேன். இங்க பாரு, அப்பா பிடிவாதம் வந்தா பரவாயில்ல, நம்ம ஏதாவது ஒரு கோயில் வச்சு கல்யாணம். நான் வர மாட்டேன், எங்க அப்பருக்கு அதெல்லாம் பிடிக்காது. இப்ப நான் எல்லாம் வீட்டு வரது இல்லையா, கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் சரியா போகும். இல்ல, எங்க அப்பா தம்பி, நான் எங்கேயும் வர மாட்டேன். சும்மா உங்க அப்பா அப்பனே பேசிட்டீங்க, உனக்கு நான் வேணுமா உங்க அப்பா வேணுமா? எனக்கு எங்க அப்பரா தான் வேணும். அப்ப நான் உனக்கு வேண்டியது இல்லையா? இல்ல, எனக்கு எங்க அப்பரா தான் வேணும். அவங்களை மீறி நான் வீட்டை விட்டு வர மாட்டேன். அப்படி வந்தா எங்க அப்பா மான மரியாதை எல்லாம் போயிடும். கடைசியா சொல்றேன், நாளை காலையில 10 மணிக்கு வர்றேன். நானா உங்க அப்பா முடிவு பண்ணுவை, நான் வேணும் இந்த தோப்புக்குள்ளவா இல்ல உங்க அப்பா தானே வீட்டோடய. Thank you.
மஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று இவன் தோளே குஞ்சியதோ, ஒரு தங்க சங்கிலி நின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ, இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று இவன் தோளே துஞ்சியதோ, மலர் மாலை தலையணையாய் சுகமே பொதுவாய் பொதுவாய் அமுதம் மெதுவாய் பருகியபடி தங்க சங்கிலி நின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ, தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்றிவன் தோளில் துஞ்சியதோ. தேவி காவல் நூறு மீறி காதல் செய்யும் தேவி, உன் சேலையில் பூவேலைகள் உன் மேனியில் பூஞ்சோலைகள், உன் சேவேலைகள் உன் மேனியில் பூஞ்சோலைகள், சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ, இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று இவன் தோளில் துஞ்சியதோ. சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ, இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்றிவன் தோளில் துஞ்சியதோ, மலர் மாலை தலையணையாய் சுகமே பொதுவாய் பொதுவாய் அமுதம் மெதுவாய் பருகியபடி தங்க சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ, இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்றிவன் தோளில் துஞ்சியதோ.
உன் குரூப்பும் வீட்டுல குறுக்கு சுவர் வைக்கிறதுல அண்ணன் தம்பிக்குள்ள ஓரியாட்டம் வந்துச்சான். சாயந்தரம் பஞ்சாயத்து வச்சுக்கலாம்னு மணிக்கார் உங்களை கேட்டு வர சொன்னார். என் வீட்டு சங்கதிக்கே எங்க போய் முட்டிக்கிறதுன்னு தெரியாம நான் தலைகுத்தி உட்கார்ந்து இருக்கிறேன். என்ன போய் ஊர் பஞ்சாயத்துக்கெல்லாம் கூப்பிடுறீங்களே? நீ போய் மணியார்ட்ட சொல்லு, இனிமே இந்த பொன்னம்பல எந்த பஞ்சாயத்துக்கும் வரமாட்டான். எப்ப என் பொண்ணு வாசப்படி தாண்டாலும் அப்பவே எனக்கு இருந்த எல்லா யோகியதையும் போயிருச்சு. போய் சொல்லு. எங்களுக்கெல்லாம் தைரியம் சொல்றவன் நீ ஏன் இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துட்டா? எப்படிடா அரைக்காசுக்கு போனமான ஆயிரம் கொடுத்தாலும் வரவா போகுது? ஏதோ இதெல்லாம் கெட்ட சொப்பனமா நினைச்சு மறந்துடுவோம். தைரியமா இருடா. செல்லம்மா, பொண்ண தனியா கூப்பிட்டு வாசப்படிய மட்டும்தான் தாண்டாளா இல்ல வைத்தியம் நிரப்பிக்கிட்டு வந்து நிக்கிறாளான்னு கேளு. ஏதோ தெரிய திரும்ப வாசப்படிய தாண்டாள தவிர வேற எந்த தப்பு செய்யற அளவுக்கு வைத்தியம் அத்துக்கிட்டு ஓடுற மாடு தெற்கு வடக்கு பார்த்துட்டு அடி ஓட போகுது. எனக்கு நம்பிக்கை இல்லடி. எதுக்கு அவ்வளவு ஒரு வார்த்தை கேளுடி? அப்படி ஏதாச்சும் நடந்திருந்தா ஆளுக்கு கொஞ்சம் அரளி வதை அரைச்சு குடிச்சிட்டு நாம முதல்ல போயிடு ஒட்டி நாம முதல்ல கொஞ்சம் மாதிரி அறிவு இருக்கா? கேள்வி பிடிச்சு அதை பண்ணிக்கிறேன். என்ன பெரியண்ணா, போலீஸ் வந்திருக்கு? நம்ம சின்ன பண்ணிட்டு வச்சிருந்திருக்கா. மூத்த குடி பையன் செல்லத்தரம் தான் நடராத்திரி அதுல மாட்டிட்டான். கரண்ட் தூக்கி வீசுறதுல தலையில நல்ல அடியான். ரெண்டு நாளா பேச்சு மூச்சு இல்லாம மயக்கத்துல கிடக்குறான். ஊர்க்காரங்க யாரோ மொட்டை பெட்டிஷன் எழுதி போட்டிருக்காங்க, அதான் போலீஸ் எல்லாம் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏண்டா நேத்துல இருந்து வயிற்ற ஒத்த போட்டு கிடக்கிறியே? ஒரு ரூபாய் சோறுன்னு கடையை போடக்கூடாதாக்கும். வைத்தியர்கிட்ட போனையாடு என்ன சொன்னாரு? ஏதோ களும்பு கொடுத்தாரு, புண்ணு ஆறத்துக்கு ரெண்டு ஒரு வாரம் ஆகும்னாரு. சோறு உண்டாளா? ஒரு உண்டாளா இல்லையாடி? இங்க பேசினாதான் எதுவும் திம்பேன்னு அடம் பிடிக்கிறான். ஏண்டா அந்த பொண்ணு காலையும் வேகம் வச்சுக்கிட்டு வைத்தியம் காய போட்டுட்டு கிடக்கிறாளே, ஒரு வாரத்தை சாப்பிடுன்னு சொன்னா உன் கிரீட இறங்கியா போயிடும். Ah!
ஏண்டா அவன் சொல்லாம போயிட்டான். ஒரு வாரம் பூரா உங்க ஆட்டுல தண்ணி பாஞ்சிட்டு இருந்து வந்த உடனே அவனை விட்டு கொடுக்க வேண்டியது. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ரெண்டு பேருமே வயசு முறுக்கம் ஏதாவது அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆமா இந்த வர்ற இனிமே நீ எங்கேயாவது வெளியூர் போறது வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டு போ. டேய் அவன் சொல்லாம போயிட்டான்றதுக்காக விடச்சிட்டு நிக்காத, வந்த உடனே அவனை விட்டு கொடு. என்ன காலங்காத்தால இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்ல வந்துட்டானுங்க. வாங்க வீட்டுக்கு போ. ஏன்டா எல்லாரும் பாத்துட்டு நிக்கிறீங்க? அவனை எழுத்து பஞ்சாயத்து கொண்டாங்கடா. நில்லுங்கடா, எங்கிட்டையும் தப்ப வச்சுக்கிட்டு அவனை மட்டும் தட்டிக்கிறது நியாயம் இல்லை. இன்னொரு தடவை அவன் இந்த ஊருக்குள்ள வந்தா என்ன செய்யணுமோ செய்வோம். நடங்க. கரண்ட சூடே இன்னும் ஆறல, ஒரு மொந்த போடுறீங்களா? உங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு நேரங்காலமே கிடையாதுங்களா? போகப்படாத மாப்பிள, இப்ப தானே சிக்கலே ஆரம்பம் ஆயிருக்கு. இனிமே தானே மாமனும் மருமகனும் ஒன்னா சேர்ந்து கோதாவரி குதிக்க போறோம். சாப்பிடுங்க, பாக்கி விஷயங்கள்லாம் நம்ம வீட்டுக்கு போய் பேசிப்போம். நான் வர்றேங்க. நில்லு மாப்பிள, நான் தான் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் சொல்றேன். இல்ல உனக்கு அந்த பொண்ணுக்கும் சிறையில் இருக்கிறது ஊரறிஞ்ச விஷயமா போச்சு. இப்ப நீ பாட்டுக்கு போயிட்டா அந்த பொண்ணு கதி என்ன ஆகுறது? கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? நான் மட்டும் யோசிச்சு என்ன பண்றது? அப்பாவும் பொண்ணு இதை பத்தி கவலைப்படுற மாதிரியே தெரியல. ஆனா சூட்டோட சூடா பேசினா எல்லாம் அப்படித்தான் இருக்கும். நீ ரெண்டு நாளைக்கு நம்ம வீட்டுல வந்து தங்கு. அவங்க அப்பங்க தாராமரை பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிடுறாங்க. மறுபடியும் இல்ல ஒரே அரை வாய் வெத்தல பாக்கு போட்டுக்கும். என் மகன் என்ன கிறுக்கனா இல்ல பைத்தியக்காரனா இல்ல சப்பானியா என்னங்கடா? உங்களை கேள்வி கேட்க யாரு இல்லைங்கிற நினைப்பா? என் பேரை கேட்டா இந்த ஏரியாவை கிடுகிடுன்னு நடுங்கும். இரு உன்ன வந்து கவனிச்சுக்கிறேன். எவனோ எக்கடு கிட்ட உனக்கு என்ன போடல? ஏங்க அந்த ஆள் கிட்ட போய் சமாதானப்படுத்துறேன்னு சொன்னீங்களே, அந்த ஆள் தனியா போறாரு. இதுதான் நல்ல சந்தர்ப்பம், போய் பேசுங்க. அவன் முழிக்கிற மொழியே சரியில்லை, அப்புறம் பேசுறேன். என்னங்க நீங்க அந்த ஆள்? நான் தான் பயந்துக்கணும், நீங்களுமா பயந்துக்கணும்? தைரியமா பேசுங்க. என்ன மாப்பிள, ஜனவாதிக்கு போற நேரத்திலே போய் சம்பந்த பேசுவாங்க? அவன் திரும்பி வரட்டும், குளிச்சுட்டு போய் பேசுறேன். நமஸ்காரம் பொன்னம்பலம். சௌக்கியமா இருக்கியா மங்களம்? என்ன பொன்னம்பலம், காலையிலேயே குளியல் எல்லாம் ஐட்டாப்ல இருக்கு? நீராகாரமா புட்டு தோசையா? மங்களம்
என்ன வேணும் கேட்டு அனுப்பு. எனக்கு ஒண்ணு வேண்டாமா, நான் எரி எடுக்காம வெளியே கிளம்புறது இல்ல. உங்க அப்பங்கிட்ட ரெண்டு வார்த்தை பேசிட்டு போலாம். ஆமா, இங்க பெஞ்சு நாக்காளி ஒண்ணு இல்லையா? மரியாதைங்கிறது நீ கேட்டு வாங்கறது இல்ல, நானா கொடுக்கறது. அதை முதல்ல புரிஞ்சுக்க. வாஸ்தவன் தான், இங்க இந்த மரியாதை தான் கிடைக்கும்னு தெரிஞ்சதுதான். ஆனா வந்த விஷயம் முக்கியமாச்சே, அதனால எந்த மரியாதையா இருந்தாலும் ஏத்துக்க வேண்டியதானே. எப்ப அந்த பையனை உன் வீட்டுக்குள்ள சேர்த்தனையோ அப்பவே நமக்குள்ள இருந்த சம்பந்தம் முறிஞ்சு போச்சு. நீயா எந்திரிச்சு போயிட்ட மரியாதையா இருக்கும். வார்த்தைகளை செதற விடுறதுக்கு எனக்கும் ரொம்ப நேரம் ஆகாது. பொண்ணு கொஞ்சம் பொண்ணுடைய வாழ்க்கை பத்தி யோசனை பண்ணிப்பா. பொண்டு புள்ள இல்லாத அன்னக்காவடி நீ எனக்கு புத்தி சொல்றியா? பொன்னம்பலம், அடாவடிக்கும் தகராறுக்கும் பேரு போறவன் நானுங்கிறது இந்த ஊரறிஞ்ச விஷயம். என்னுடைய இந்த 60 வருஷ சர்வீஸ்ல இன்னைக்குத்தான் இவ்வளவு பொறுமையா பேசுறேன். இன்னும் கொஞ்சம் யோசனை பண்ணிப்பா. மங்களம், இந்த ஆளுக்கு நீ பதில் சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? எங்க அப்ப யார கண்ணாலும் கட்டுக்க சொல்லுதோ அவங்களத்தான் நான் கட்டிப்பேன். தயவு செஞ்சு நீங்க இதுல குறுக்கு வராதீங்க பெரியப்பா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மங்களம். காதல தேன் பாஜ மாதிரி இருக்கு. நீ போமா. எண்ணி நாறு சொடுக்கு போடுறதுக்குள்ள உன் பொண்ணை தூக்கிட்டு போய் தாலி கட்டி வைக்க என்னால முடியும். ஆனா பாசத்தில் அவளை நீ கட்டி வச்சிருக்கிற பாரு, அதுதான் உன் சாமர்த்தியம். இப்ப நான் வார்த்தை கொடுக்கறேன் கேட்டுக்கோ. இன்னையில இருந்து சரியா 1 மாசத்துக்குள்ள உன் பொண்ணு சம்மதத்தோட அதே பையனுக்கு நான் அவளை கட்டி வைக்கல, என் ஒரு பக்கத்தை மீசி எடுத்துறேன். இது சத்தியம். அப்படி ஒரு நிலைமை வந்தா நிச்சயமா உடம்புல உசுறு தங்காது. இதை நீ ஞாபகத்தில் வச்சுக்க. நீங்களும் அவங்க அப்பாவும் பேசும்போது அந்த பொண்ணு நடுவில் எதுவுமே சொல்லியா? சொன்னாலே எங்க அப்பா யார கட்டிக்க சொல்றாங்களோ அவங்களதான் நான் கட்டிப்பேன். நீ இதுல ஒண்ணு தலையிடாத பெரியப்பான்னு ஒப்பாரி வச்சான். அந்த அளவுக்கு அவளை மிரட்டி வச்சிருக்கான் அவங்க அப்ப. சரி விடுங்க, நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணமோ பண்ணிட்டோம், இதுக்கு மேல அவ தலைவிதி நினைச்சுப்போம். அப்படி இல்ல மாப்பிள, இது நமக்கு ஒரு சவால் மாதிரி. அதே பொண்ணு வச்சு அவங்க அப்பா மூஞ்சில கரிய பூசல, என் ஒரு பக்கத்தை மீசை எடுக்கிறதா சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதை நம்ம நிறைவேற்றி ஆகணும். நானும் ஒரு சவால் விடுறேன். இவருக்கு அந்த பொண்ணுக்கு ஒரே மதத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அது தலையை நான் ஒட்டி அடிச்சுக்கிறேன். சும்மா இப்ப என்னமோ தலைபுற முடி இருக்கிற மாதிரி. யாரா அவன்? கொஞ்சம் வெளியில வாங்க. பஞ்சாயத்துக்காரங்க எல்லாம் கூடி இருக்காங்க, உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. என்ன எதுக்குடா கூட்டிட்டு வர சொல்றாங்க? ஏதோ விசாரணைங்களா என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. மாப்பிள, இப்பதான் சோதனை ஆரம்பம். இன்னைக்கு எக்கச்சக்கமா ஏதோ நடக்கும் போல இருக்கு. என்ன செய்யலாம்? முன்னாடி போங்கடா, வந்துட்டே இருக்கிறோம் சொல்லு. என்னப்பா முன்னால போ பின்னால வரான்னு சொன்னாருங்க. வாழ்ட்டு வாழ்ட்டும். பழக்க வழக்கங்கள்லாம் மாறி இருக்கு. அதே குடுமி, அதே மீச, அதே உட, ஒண்ணும் மாறின மாதிரி தெரியலையே. பஞ்சாயத்துக்கு யார கூப்பிட்டாலும் கையை கட்டி நிக்கணுங்கிறது ஊர் கட்டுப்பாடு.
நீங்க பாட்டுக்கு வந்த உடனே கட்டளப்பட்டு உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? நான் ஒண்ணும் தப்பு பண்ணலன்னு அர்த்தம். தப்பு பண்ணீங்களா இல்லையானு முடிவு செய்ய வேண்டிய நீங்க இல்ல நாங்க. மரியாதையா எந்திரிச்சு நின்னு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நாட்டாமே, குற்ற ருசுவான உருப்பாடு வேணா நான் தலை குனிஞ்சு நிப்பேன். அதுக்கு முன்னாடி கால்கள் தெரியாத பசங்கள்லாம் வார்த்தை விடுறாங்க, அது மரியாதை இல்ல. சொல்லி வைங்க. என்னத்த சொல்லி வைக்கிறது? நீங்க மட்டும் இந்தாப்பா நிறுத்து. அது நீங்க அவர் பேசுறது அப்படித்தானே இருக்கு. நீங்க வேற பேச ஆரம்பிச்சீங்களா? நான் பேசல. இந்த பாருங்க குஸ்தி வாத்தியார, இந்த கணக்கம்பட்டிக்கார பையன் எப்படிப்பட்டவன் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இவனாலேயே நம்ம பொன்னம்பலம் குடும்பத்துக்கு கெட்ட பேரு. இப்படிப்பட்டவன் தெரிஞ்சிருந்தோம் எப்படி நீங்க உங்க வீட்டுல சேர்த்து வைக்கலாம்? அதாவது நான் என்ன இந்த ஊர்ல கொலை பண்ணா இல்ல கொள்ளை அடிச்சனா? நீ சும்மா இருப்பா, அவர் பேசட்டும். யோ, சம்பந்தப்பட்டா நான் இருக்கும்போது அவர் என்ன பதில் சொல்றது? ஐயா, பொன்னம்பலத்துடைய மக கைய புடிச்சிட்டு இருந்தாலோ அல்லது அவளை கெடுத்திருந்தாலோ தான் இவர் பேர்ல குற்றம் சொல்ல முடியும். அவளுக்கு இஷ்டப்பட்டு இவரோட வாழணுங்கிற ஆசையில தானே வீட்டை விட்டு ஓடி போனான். அப்படி இருக்கும்போது அவளை விட்டுட்டு இவர் பேர்ல மாத்திரம் எப்படி குற்றம் சொல்ல முடியும்? ஏங்க, அவர் பேசல நியாயம் இருக்குது இல்லீங்க? அந்தாலும் வேணும்னா விதண்டாதம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி கேட்டோம்னா சரிபட்டு வராதுங்க. வேற எப்படி கேக்குறதா உத்தேசம்? பஞ்சாயத்து நேற்று வரைக்கும் நான் ஒத்தம் போன வரோம். இன்னிலிருந்து இவன் தான் எனக்கு சுவிகார புத்திரன். இனிமே எவன் தெய்வம் எனக்கு தேவையில்லை. எப்பவுமே இவன் என் வீட்டுல தான் இருக்க போறான். உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கங்கடா. வா மாப்பிள. என்னடா இது, அரிசி பருப்பு எண்ணெய்ன்னு என்னென்னமோ வாங்க போனேன், ஒண்ணும் கிடைக்கலையா? எல்லா சாமான் கடையில இருக்கு, ஆனா நமக்கு தான் கொடுக்க மாட்டாங்களா? கொடுக்க மாட்டாங்களா? நீ காசுக்கு தானே கேட்ட, சும்மாவா கேட்ட? கரகட்டுங்க, ஊர் பஞ்சாயத்தை எடுத்ததுனால நம்ம மூணு பேத்தையும் ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிட்டாங்களா? இனிமே யாரும் பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாதுங்கிறது பஞ்சாயத்துக்காரங்க முடிவுங்களா? நான் வைத்தியம் என்னையே நாடி பிடிச்சு பாக்குறாங்களா? மாப்பிள, இன்னைக்கு சிலம்பு எடுத்து ஒரு வளம் வந்தா தான் இந்த பயல்கள்லாம் சரியாவாங்க நினைச்சேன். என்ன சொல்றேன்? ஊர்காரங்களுக்கும் உங்களுக்கும் நேரடி விரோதம் எதுவும் கிடையாது. எம் மேலுக்கு ராத்திரத்தை இப்படி தீர்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த ஊர் விட்டு போயிட்டா எல்லாம் சரியா போகும். மாப்பிள, நீ எனக்கு ஏதாவது உபகாரம் பண்றதா இருந்தா தயவு செய்து இந்த தர்ம நியாயங்கள் சொல்றத விட்டுடு. நீ ஊருக்கு போறதுக்காக நான் ஒரு பக்கம் மீசி எடுக்கிறேன்னு சொன்னேன். போய் போய் பொட்ட பசங்க இவங்களுக்கு பயந்தா நீ ஊருக்கு போறேங்க. இன்னைக்கு நான் மலையை ஏறதா முடிவு பண்ணிட்டேன், அதுக்கு வேண்டிய சாமான் சட்டம் எடுத்து வை. ஆமாங்க, நீங்க மலை ஏறி ரொம்ப நாளாச்சு, அதனாலதான் இந்த ஊர்காரங்களுக்கு துளிர் விட்டு போச்சு. இன்னைக்கு கண்டிப்பா மலை ஏறிட வேண்டியதான். பங்கஜம் பங்கஜம் புஜமேத்ரி பங்கஜம் பல்லி அம்புஜமேத்ரி பார்வதி தாயே பணிந்தே நானே எங்க மூணு பேரையும் ஊருட்டு ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்கு எல்லாம் திருவிழா, அதுல பஜனை வேற என்னங்கடா? நில்லுங்கடா அப்படியே. எவனாவது எழுந்திருச்சா மாறு கால் மாறு கை வாங்கிடுவேன். ஊக்கடா யாராவன் பங்கஜத்தை பத்தி பாடினது? அடியந்தா பங்கஜம் என்னடா பெரிய பங்கஜம், என் மங்களத்தை பத்தி பாடுறேன். மங்களமா? இப்பதான கச்சேரியே ஆரம்பிச்சிருக்கேன். மங்களம் கடு என் மாப்பிள்ள ஆசைப்படுறான், அவன் இஷ்டத்துக்கு நீ பாடிதான் தீரணும். மங்களம் முதலே பாடுறது தப்பு. அப்பு ஏண்டா நாமத்தை போட்டுட்டு சிவன் கோயில உட்கார்ந்து பாடுற, அதுவும் பார்வதிய பத்தியே பாடுற, அது உனக்கு தப்பா தெரியலையா? எழுதுறான் எவனும் நகரக்கூடாது. நானும் மாப்பிள்ளையும் பாடுவோம்,
நீங்கள்லாம் வாசிக்கணும். என்ன மாப்ள? இந்த ஊர்ல கேள்வி கேட்பாரே இல்லையா? நான் இருக்கேன்டா. நீ கேட்காம இருப்பா. மாமா நீ பாடுற இல்ல இந்த மாமா மாலையோட பாரு. மாப்ள எனக்கு முழுசா பாட வராது, நீயும் கூட சேர்ந்து பாடுறியா? பரவாயில்ல மாமா, நீ சாக்கி மட்டும் ஆரம்பி, பாக்கியெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆரம்பியா போடுறா. மன்னாதி மன்னனை எல்லாம் பார்த்தவண்ணா, அந்த மதுர வீரனையே எதிர்த்தவண்ணா, அப்பேவட்ட என்ன பஞ்சாயத்திலே நிறுத்திட்டாங்களே படுபாவி பசங்க. என்னருவை என்ன, பெருமை என்ன, அந்தஸ்து என்ன, என் குஸ்தி என்ன, பஸ்கி என்ன, தண்டால் என்ன, இதை நான் எங்க சொல்வேன், என்ன செய்வேன் மாப்ள? இதுக்கு மேல நீ எப்படுற? அட உன் கதை எனக்கு எதுக்கு மாமா? சோக கதைய கேளு. தாய்குலமே, தாய்குலமே, நம்ம தாய்குலமே, நம்ம தாய்குலமே, அத கேட்டாக்கா தாங்காதும்மா உங்க மனமே. ஆமா உங்க மனமே. இந்த ஊரு பொண்ண நம்பி எம்மன சத்தோறந்து வச்ச, சொந்த ஊரு சாதீசனம் அத்தனையும் மறந்து வட்டியே. சோக கதைய கேடு தாய்குலமே, தாய்குலமே, நம்ம தாய்குலமே. எண்ணெய்க்கு காயுது, எலி புழுக்க எதுக்கு காயுது புரியல? இல்ல நீதான் மங்களத்தை பார்க்க உட்கார்ந்துருக்கற, நான் எதுக்கு உட்கார்ந்துருக்கறேன்? அவங்க பாட்டி வரும் பாருங்க. ஏன் பேச மாட்டேன்?
ஒரு பக்கத்து மீசை எடுக்கிறேன்னு நான் எல்லாம் சவால் விட்டுருக்கிறேன். ஒரு மாசம்னு சொன்னேன், 15 நாள் தான் பாக்கி. என் மான மரியாதை என்ன ஆக போகுதோ? என்ன மாப்பிள, கிளி பாட்டுக்கு இப்படி சுதந்திரமா போயிட்டு இருக்கு, இங்க சும்மா உட்கார்ந்துருந்தா எப்படி? உங்களா மாப்பிள அம்போன்னு உட்கார்ந்துருக்கீங்களே, ஏதாவது ஐடியா சொல்லுங்களேன். நான் பக்கத்துல போனாலே அப்பா அப்பான்னு ஒப்பாரி வைக்கிறேன், அவளை வச்சுட்டு என்ன பண்றது? வேணா அவங்க அப்பா நாலு சாட்சி சாத்திட்டு அவங்க கழுத்துல தாலியை கட்டுறேன். நான் கல்யாணத்துக்கு தான் ஐடியா கேட்டேன், கருமாதிக்கு இல்ல. எனக்கு அது ஒண்ணுக்குதான் ஐடியா வரும். ஏன் மாப்பிள இப்படி செஞ்சா என்ன? எப்படி? அந்த பொண்ண சோழ காட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் உடனே பஞ்சாயத்து கூட்டுவாங்க. கெட்டு போன பொண்ணு நீதான் கட்டிக்கணும் சொல்லிட்டு உன் காலம் வந்து விழுவாங்க. அப்புறம் என்ன? சரி இல்லையா? வயசுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்களேன். உன் வயசுக்கு சரியா இருக்குமேனு சொன்னேன், பிடிக்கலன்னா விட்டுடு. ஏன் மாப்பிள, இன்னொரு சின்ன யோசனை. என்ன சின்னது சொல்லுங்க. அந்த வீட்டு வாசல்ல 6 அடி நீட்டம், 6 அடி அகலத்தர ஒரு பெரிய குறியா வெட்டி அதுல நிறைய நெருப்பை போட்டு ஒரு அக்னி குண்டமா வளர்க்கறது. வளர்த்தி வளர்த்தி 24 மணி நேரத்துல அந்த பொண்ணை உனக்கு கட்டி வைக்கல, நீ அதுல குதிக்க போறத நான் ஊர் பூராவும் தண்டோரா போட்டு. இது எப்படி? ஒருவேளை அவங்க அப்பா கட்டி கொடுக்கலன்னா என்ன உண்மையிலேயே அதுல குதிக்க சொல்றீங்களா? இப்படி சும்மா இருக்கிறத விட அது ஒரு பெரிய தியாகமா இருக்காது? கொஞ்சம் யோசிச்சு பாரு. கழுத்துல கட்டுறேன், உங்க அப்பா சம்மதிச்சார்னா உங்க வீட்டுல இருந்து குடும்பத்தை நடத்தலாம், இல்ல குஸ்தி அதிகாரி கொஞ்சம் வெளியே படுக்க சொல்லிட்டு அவர் குடிசையில குடும்பத்தை நடத்தலாம். என்ன சொல்? ஏண்டா தாய் மாமா நான் இருக்கேன், எவ்வளோ தில்லு இருந்தா என் முறப்பண்ணு கழுத்துலயே தாலி கட்ட வருவேன். ஏன் இந்த ஐயாவை பத்தி தெரியுமாடா உனக்கு? தெரியுமாடா? யார் அடிக்கிறாங்கன்னு சொன்னா? பெரியப்பா உங்க வீட்டுல இருக்காரு அவர. நம்ம வீட்டுல கருப்பணனியா? ஐயோ இல்ல பெரியப்பா, என்ன பொண்ணு பாத்துட்டு போறாரு அவரு. பெரியப்பா சீக்கிரமா போக பெரியப்பா. ஆடா நீ ஒண்ணு, அவன் யாரோ அசல் இருக்கார, அவன் அடிச்சா நீ ஏமா இப்படி பதற? பெரியப்பா நீங்க வெளியாட இதுவா நேரம், அவரை போய் காப்பாத்துங்க பெரியப்பா. மங்களா உனக்காவது அவன் பொண்ணு பாத்துட்டு போன சம்பந்தமாச்சு இருக்கு, எனக்கும் அவனுக்கு என்ன இருக்கு? வயசான காலத்துல அவனுக்கு வக்காலத்து அவங்க போய் என்னையும் சேர்த்து காத்திட்டாங்கன்னா இதெல்லாம் நம்ம கொத்து வராதுமா? உங்க அப்பா எவனை கட்டிக்க சொல்றானோ அவனை தானே நீ கட்டிக்க போற. இந்த பாய கேடு கட்டு போன உனக்கு என்ன? நீ போய் சாப்பிட்டு பேச ஆம தூங்கு. ஆ
தங்கச்சிய தொழில கத்துக்கிட்டு என் மாப்பிள்ளைய படம் பாக்குறீங்க? இப்ப நான் சொல்லி கொடுக்காத தொழில் எல்லாம் என் மாப்பிள்ள சொல்லி கொடுப்பாண்டா. மாப்பிள்ள ரெடி. காசு கொடுத்து மாப்பிளை அடிக்கிறதுக்கு ஆளையா செட்டப் பண்ற? மரியாதையா வாய் திறந்து சொல்லு, எதுக்கு அழுகிற? மாப்பிள்ள, எங்க சவால் படி இன்னும் பத்து நாள் தான் இருக்கு. இந்த பத்து நாளில உங்களுக்கு மங்களத்தின் கல்யாணம் முடிக்கலன்னா அவர் பால் மீசி எடுக்கணும், நான் பால் தலை மொட்டை அடிக்கணும். நான் மறந்துட்டாலும் அடிக்கடி ஞாபகப்படுத்துறேன். பத்து நாள் என்னடா, பத்து நிமிஷத்துல காரியத்தை சாதிக்கிறேன். சும்மா வாயில அபிஷேகம் செய்த பத்தியார, யாரோ ஒரு அசுர இருக்காரு, இப்பதான் மங்களத்தை பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கா. காசு கொடுத்து மாப்பிளை அடிக்கிறதுக்கு ஆளையா செட்டப் பண்ற? மரியாதையா வாய் திறந்து சொல்லு, எதுக்கு அழுகிற? மாப்பிள்ள, எங்க சவால் படி இன்னும் பத்து நாள் தான் இருக்கு. இந்த பத்து நாளில உங்களுக்கு மங்களத்தின் கல்யாணம் முடிக்கலன்னா அவர் பால் மீசி எடுக்கணும், நான் பால் தலை மொட்டை அடிக்கணும். நான் மறந்துட்டாலும் அடிக்கடி ஞாபகப்படுத்துறேன். பத்து நாள் என்னடா, பத்து நிமிஷத்துல காரியத்தை சாதிக்கிறேன். சும்மா வாயில அபிஷேகம் செய்த பத்தியார, யாரோ ஒரு அசுர இருக்காரு, இப்பதான் மங்களத்தை பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படி ஒரு நிலைமை வந்தா நிச்சயமா என் உடம்புல உசுறு தங்காது. இதை நீ ஞாபகத்தில் வச்சுக்க. கொஞ்சம் ஏங்க, பத்தி பட்டி இருக்குங்களா ஊருக்கு புதுசா? ஆமாங்க,
வயதாவரத்திலிருந்து வரங்க. ஓஹோ, ஆமா, உங்க கோகிலாபுரத்துல வத்திப்பட்டி கிடைக்காதா? இது எப்படி இருக்கு பாரு. அது இல்லைங்க, என் தங்கச்சி மகன் கோகிலாபுரத்துல படிச்சுட்டு வாத்தியாரா இருக்காங்க. அவனுக்கு இந்த ஊர்ல குருவம்மா மகளை பொண்ணு கேட்கலான்னு வந்தாங்க. பொண்ணு எப்படிங்க? மங்களத்தை இது வரைக்கும் ஏழு மாப்பிள்ளைங்க பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனா ஒண்ணு கூட சரியா அமையல. இன்னைக்கு எட்டாவது மாப்பிள்ள பார்க்க வரதா கேள்விப்பட்டேன். இதாவது நல்லபடியா அமையணுமேன்னு அம்மன் கோயில், சிவன் கோயில், முருகன் கோயில், மூணு கோயில்லையும் நம்ம மங்களத்து பேர்ல அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொண்டு வந்திருக்க. மாமா எடுத்துக்கோங்க. மாமா, இந்த காதல இருக்கிற பூ வர்ற. என்னங்க என்னங்க, மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துட்டு இருக்காங்க. வணக்கங்க. வாங்க 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 உள்ள வாங்க. பத்து வருஷமா உங்ககிட்ட வர சொல்ல வச்சுக்கிட்டு இருக்கேன். வியாபாரத்துல இருக்க நானே மத்த விஷயத்துல இல்லாம போச்ச. இதுதான் உன் பொண்ணு சமாச்சாரம் கேள்விப்பட்டேன். தம்பா வீட்டு பொண்ணை போய் பாத்துக்கிறேன், வர்றேன். நேத்து ராத்திரி குஸ்தி பதேர் அவங்க ஊருக்கு போயிருந்தாரு. நான் சந்தேகப்பட்டது சரியாதான் போச்சு. பஞ்சாயத்து கூடும் போல இருக்க. நீங்க ஒண்ணும் அன்னைக்கு போட்ட வீட்டுல எல்லாரும் அசந்து போயிருக்காங்க. இனிமே ஆயத்துக்கு நம்மளுக்கு ஏண்டா இவ்வளவு விரைச்சலா உள்ளுக்கு போறானே? எதுக்கு மானசத்துல சுருக்க மாட்டேன் போயிருக்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். மாப்பிள, இது என்னுடைய கௌரவ பிரச்சனை. இதுல ரெண்டு லோனு தெரியற வரைக்கும் இல்லைங்க. இதுக்கு மேல இந்த பிரச்சனை வளர்க்க வேண்டாம். மங்களம் யாரையாவது கல்யாணம் பண்ணி எப்படியாவது இருக்கட்டும், நான் வர்றேன். மாப்பிள, உனக்கு வேண்டாம் மான மரியாதை சாதாரண பிரச்சனையா இருக்கலாம், எனக்கு அப்படி இல்ல. மரியாதையா வீட்டுக்கு போ. நீங்க அனாவசியமா ஆத்திரப்படுறீங்க. நான் மறுபடியும் அந்த ஊருக்குள்ள திரும்பி வந்தா நிச்சயமா மங்களம் தற்கொலைங்கிற முடிவுக்கு தான் போவேன். அது எனக்கு விருப்பம் இல்ல, நான் வர்றேன். மாப்பிள, இத்தனை நாளா பொன்னம்பலம் தான் எனக்கு எதிரி ஆயிருந்தா, இப்ப நீ எனக்கு எதிரி ஆகணும்னா புறப்படு. மாப்பிள, அனாவசியமா என்னை முரணனாக்காதே. உடம்புல வலுவிருந்தா வந்து சைக்கிறடு. உங்களுக்கு கொள்ளி வைக்கிற புள்ள நான் தான் அன்னைக்கு உங்க வாயாலேயே உறுதியை சொன்னீங்க. நீங்க அதை விளையாட்டா சொல்லியிருந்தாலும் உண்மையிலேயே நான் உங்களுக்கு அந்த மரியாதையை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செய்து என் பொறுமையை சோதிக்காதீங்க. அப்பே புள்ளேங்கிற சமாளிப்பெல்லாம் இப்ப வேண்டாண்டா. நீ சரியான ஆம்பளையா இருந்தா என்ன ஜெயிச்சிட்டு அப்புறம் இந்த ஊரை விட்டு போ.
வீராப்பில அப்பனுக்காக அடுத்தவங்கிட்ட கழுத்தை நீட்டுறவ அடுத்த நாளே என்ன மறக்க முடியாம தூக்க மாட்டேன் மாப்பிளே தூக்க மாட்டேன். அன்னைக்கு அந்த வேதனையில துடிச்ச வந்தான். இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் காட்சி இல்லாம இருக்கிறேன். எனக்கு வாரிசாணி வந்துடக்கூடாதேங்கிற பயத்துலதான் உன்னை இவ்வளவு தூரம் கட்டாயப்படுத்தும் மாப்பிள்ள. தயவுசெய்து அவசரப்பட்டு போயிடாது. எப்படியாவது மங்களத்தை கல்யாணம் பண்றதுக்கு முயற்சி பண்ணு. சொல்லு மாப்பிள சொல்லு, என் கூட வரேன்னு சொல்லு. ரொம்ப வலியா இருக்குங்களா? அடிச்ச வண்ணி எந்த அளவுக்கு வலியது உனக்கு தெரியாதா? எங்க நீங்க தான் வைத்தியராச்ச, உங்க சிஷ்யங்கிட்ட சொல்லி ஏதாவது பத்துக்கிட்டு போட சொல்லக்கூடாது. நீ வேற மாப்பிள, நான் ஊரை ஏமாத்துறதுக்கு அப்படி ஒரு தொழிலை வச்சிருக்கேன், அத போட்டா வலி இன்னும் எச்சாயிடும். சரி பேசிட்டே இருக்காதீங்க, கண்ணை முடி தூங்க. மாப்பிள
என்ன? உங்களுக்கு ஒரு நேரங்களமே கிடையாது மாப்பிள்ள. வயசான காலத்துல இந்த கிழவன் கேட்கறான் கொஞ்சம் பேசாம போடுங்க மாப்பிள்ள. சும்மா இருங்க. தோப்புக்குள்ள பிள்ளைங்க பாட சொன்னா மாத்திரம் பாடுவீங்க, இந்த கிழவன் கேட்டா பாட மாட்டீங்க. மாப்பிள, இப்ப நீ பாடலன்னா சத்தியமா நான் பாட போறேன். பூங்காத்தே நீ போற வழி தெங்கிழக்கோ, தெங்கிழக்கு வாசமல்லி என்ன தேடி வர தூது சொல்லு. ஏரிக்கர பூங்காத்தே நீ போற வழி தெங்கிழக்கோ, தெங்கிழக்கு வாசமல்லி என்ன தேடி வர தூது சொல்லு. ஏரிக்கர பூங்காத்தே பாதமலர் நோகும் முன்ன நடக்கும் பாத வழி பூ விரிச்ச மயில. பாதமலர் நோகும் முன்ன நடக்கும் பாத வழி பூ விரிச்ச மயில. ஓடம் போலாடுதே மனசு குடித்தான் போனதே வயசு. காலத்தின் கோலத்தால் நெஞ்சம் வாடுது அந்த பொன்னான நினைவுகள் கண்ணீரில் கரையுது. ஏரிக்கர பூங்காத்தே நீ போற வழி தெங்கிழக்கோ, தெங்கிழக்கு வாசமல்லி என்ன தேடி வர தூது சொல்லு. ஏரிக்கர பூங்காத்தே பாக்குதடி. அடிய கிராமத்தில் பாடுறேன் தனியா, ராகத்தில் சேரணும் துணையா. நேரங்கள் கூடினால் மாலை சூட்டுவேன் அந்த ராசாங்கம் வரும் வரை ரோசாவை காத்திரு. ஏறிக்குறை பூங்காத்து நீ போற வழி தெங்கிழப்போ, தெங்கிழக்கு வாசமல்லி என்ன தேடி வர தூது சொல்லு. ஏரிக்கர பூங்காத்தே நீ போற வழி தெங்கிழக்கோ, தெங்கிழக்கு வாசமல்லி. அத்தை கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சு வந்திருக்காரு, போய் மாப்பிள்ள யார் என்னன்னு கேளுங்க. என்னடி இது, யார்கிட்டயும் ஒரு வார்த்தையும் சொல்லாம பத்திரிக்கை அடிச்சுட்டாங்க. இந்த நோட்ல நம்ம ஜாதி ஜனங்க பேரெல்லாம் குறிச்சு வச்சிருக்கேன். உன் வகைரா யாரு என்னன்னு பார்த்து அவங்களுக்கு நீ கொடுத்துரு. சரி மாமா. ஏண்டா நம்ம மங்களம் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சுக்கிட்டு வந்திருக்கேன். ஆமா ஆமா, மாப்பிள்ள நம்ம ஐயாவுதான். இவன் அரைக்கு இருக்கேன், நீ முழுக்க இருக்கேன். ஒரு கொஞ்சமாவது அறிவு இருந்தா இந்த மாதிரி செய்வியா? பய முடு. உன் பேத்தியோட யோகியதா ஊரு பூரா அம்பலம் ஆயிடுச்சு. இனிமே அவன் கட்டிக்க வருவான். இவன் முறை மாப்பிளையா இருக்கிறதுனால ஏதோ இந்த கல்யாணமாவது நடக்குது. அது சந்தோஷப்படு. பதினாலு வருஷம் பவுனாத பிள்ளைய வளர்த்து இப்படி பாடுகணத்துல தள்ளுறானுங்களே, நான் எங்க போய் சொல்லுவேன்? இன்னும் அங்கே ரெண்டு இருக்கிற போய் வேண்டியவங்களுக்கு பத்திரிக்கை போடுறா போட. ஏமாமா, பொண்ணை கட்டிக்கு போற மாப்பிள்ளா
இன்னும் என்ன போடாவடானே கூப்பிடுறீங்களே, மாப்பிள்ளையனு கூப்பிட கூடாத. போடா போடா போ. ஏமாமா, முதல் ராசியான ஆளா பார்த்து கொடுப்பாங்க, நீங்க யாரு கொடுக்க போறீங்க? குஸ்தி வந்து இருக்காரடா? இருக்காருங்க, ஆனா இன்னைக்கு மாணவர் தான், யாரோடையும் பேச மாட்டாருங்க. அவர் பேச வேண்டியதில்ல, நான் தான் அவர்கிட்ட பேச வேண்டியிருக்கு. உட்கார்ந்து பேசுற அளவுக்கு எந்த விஷயமும் இல்ல. இன்னும் ரெண்டு நாள்ல என் பொண்ணு கல்யாணம், முதல் பத்திரிகையை உனக்கு தான் கொடுக்கணுங்கிற வைராக்கியத்துல வந்தேன். இந்த மாப்பிள்ள வேற யாரும் இல்ல, நம்ம ஐயாவுதான். உனக்கு வழக்கமா எல்லா மாப்பிளையும் கெடுத்த மாதிரி இந்த மாப்பிளையை கெடுக்க முடியாது. வர முப்பது வருஷமா காப்பாற்றிட்டு வந்த மௌன விரதத்தை இன்னைக்கு முதல் தடவையா உன் பொண்ணுக்காக கலைக்கிறேன். தயவு செய்து அவசரப்படாது. ஐயாவை கட்டிக்கிட்டா மங்கலத்துடைய வாழ்க்கை நரகமாயிடும். மாமூலா பொண்ணு சரியில்லைன்னு மாப்பிள்ள வீட்டுக்காரன குத்தி விட்டுக்கிட்டு இருந்த, இப்ப மாப்பிள்ள சரியில்லைன்னு பொண்ணு வீட்டுக்காரன குத்தி விடுறியா? வைத்தியங்கிற முறையில சொல்றேன், ஐயாவுக்கு மோசமான வியாதி இருக்கு, அந்த வியாதி மங்கலத்தை சேர்த்து சீரடிச்சிடும். தயவு செய்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடு. இவ்வளவு நாளா மிஞ்சி பார்த்த, இப்ப முடியலன்னு தெரிஞ்சதும் கெஞ்சி பாக்குறியா? வரேன். வர 27ஆம் தேதி என் பொண்ணு கல்யாணம், அவசியம் வரணும். எல்லாரும் வந்து இத பாருங்கடி, மூணுக்கு மூணு உட்காந்து இப்படி முக்கி முக்கி அழுதுகிட்டு இருந்த கண்ணால நிக்கவ போகுது. மூணு பேருமா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து அவனை எதிர்த்து நிப்போம். அதுக்கு அவன் ஒத்து வரலன்னா இவளை வீட்டை விட்டு தாட்டுவோம். என்ன சொல்ற? இன்னொரு தடவை நீ வாசல தாண்டி இருந்தா உங்க அப்பா மட்டும் தாண்டி செத்துருப்பாரு. ஆனா இன்னொருத்தன உன்ன தொடர்றதுக்கு சம்மதிச்சிருக்க பாரு, இதுல பொம்பளை வர்க்கத்தையே சாகரிச்சிருச்சு. நீ இப்பவே அந்த பையன் கூட போயிடு, உங்க அப்பா அப்படி நான் பேசுகிறேன். போ வேணாமா, இன்னொரு தடவை நான் வாசப்படியே தாண்டா நிச்சயமா அப்பா உசுரோடு இருக்க மாட்டாரு. அதை விட எனக்கு ஏதாவது அரைச்சு கொடுத்துடுமா, நான் அதை சாப்பிட்டு சந்தோஷமா செத்து போறேன். பாரு, உங்க அப்பா சும்மா நாள் செத்து போறேன் செத்து போறேன்னு பூச்சாண்டி காட்டுவா. அதை கேட்டு நீ பயப்படாதீ, தைரியமா கிளம்பு. இல்ல பாட்டு, அப்பா சொன்ன சொன்னபடி செஞ்சிடுவாரு. அப்பா செத்து என் கல்யாணம் நடக்கிறது விட நானே செத்து போறேம்மா. பாரு, நான் முண்டச்சியானாதான் உன் கழுத்துல மூணு முடிச்சு விழுனா அதை என் தலைவியா நினைச்சுக்கிறேன். முப்பது வருஷமா நான் பாக்காத அப்பனையாடி நீ பாத்திர போற,
பரட்டு பிடிவாதங்கிறது அந்த ஆளு கூட பிறந்த வியாதி மாதிரி. இத்தனை வருஷத்துல எந்த நல்லது கெட்டதையாவது பெத்தவளையாட்டும் என்ன ஆகுது ஒரே ஒரு வார்த்தை கலந்துருப்பாரா? புருஷன் தப்பு பண்ணாலும் பொண்டாட்டி பொறுத்து போட்டா மரியாதுன்னு இத்தனை நாளும் வாய முடிட்டு இருந்துட்டு, அதனாலதான் அந்த ஆள் இன்னைக்கு எல்லாம் மீறி போயிட்டு இருக்காரு. அவரோட வரட்டு பிடிவாதத்துக்காக உன் வயசுதான் பாழானுமா? அதை விட நீ ஆசைப்பட்ட பையன் கூட ஓடி போறதுல தப்பே இல்லடி, தப்பே இல்ல. கிடையாது மாமா. எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கீங்க, பத்திரிகை எல்லாம் கீழே கிழிச்சு போட்டு வச்சிருக்குது. பத்திரிகையில ஏதாவது அச்சுப்பிழை இருந்ததா மாமா? நீங்க எல்லாரும் உள்ள இருங்க, நான் ஐயா கிட்ட பேசிட்டு அப்படியே குஸ்தி வாதாரி அந்த பையனை பார்த்து வந்துறேன். என்ன மாமா, இன்னும் 10 பேருக்கு பத்திரிகை கொடுக்க வேண்டியிருக்கு, அதுக்குள்ள அப்பச்சி பத்திரிகை புடிங்கிட்டு போதே மாமா. வா பத்திரிகை வாடா சொல்றேன். நான் சொல்றத கேட்கறதுக்கு உனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நீயே நிதானமா யோசனை பண்ணி பார்த்தா நியாயம்னு புரிஞ்சுக்குவேன். என்ன மாமா இது, திடீர்னு பேதி கொடுத்த மாதிரி என்னென்னவோ சொல்றீங்க. அது இல்லடா, நம்ம மங்களம் அந்த பையனோட ஓடி போயிருச்சு இல்ல. பரவாயில்ல, உங்க பொண்ணு களங்கத்தை தொடச்சி அவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்ததா எனக்கு ஒரு பெருமை. இருக்கட்டுமே, மங்களம் அந்த பையன் அப்பாவே இருக்கு. இருக்கட்டுமே, அந்த பையனும் மங்களத்தை மறக்க மாட்டேங்கிறான். இருக்கட்டுமே, நான் என்ன சொல்றேன், அவங்க ரெண்டு பேருக்கும் இப்ப கல்யாணத்தை முடிச்சிடுவான். அடுத்த மாசம் நானே நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன மாமா இது, சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டிடுற மாதிரி நான் ஊரு பூரா பத்திரிகை கொடுத்துட்டு வந்துட்டேன், இப்ப வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்றீங்களா? நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றேன். மாமா இது கெட்ட கோபம் வரும், மறுவாதி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறியா இல்லையா? எனக்கு ஆச்சரிய ஆச்சரியமா வருது, வருவாதி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறா இல்லையா? ராஸ்கல், ஏ சட்டையில கை வைக்கிற அளவுக்கு துணிச்சு வந்துச்சு அவனுக்கு. பிச்சி புடுவன் பிச்சி, போனா போதுன்னு மரியாதைக்கு சமாதானம் சொன்னா என்கிட்டயே மல்லு கட்டுற அளவுக்கு புள்ளி விட்டு போன போடுறது கையாக தராரு முடியாது. Get it back.